அது ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. And it belongs only to him. அது அவருக்கு மாத்திரமே சொந்தமானதா இருக்கிறது. பிரபு கி ஜி ஸ்துதி கர்த்தே ஹை, ஸ்துதி உஸ்கோ ஊஞ்சா கர்னே கா எக் ஸ்தப்த ஹை, வோஹி கேவல் ஸ்துதி கா யோக்ய ஹை. So give to him what belongs to him. அவருக்கு உரியதை அவருக்கு நாம் செலுத்துவோமாக. So உஸ்கா ஹை உஸிக்கோ ஹம் தேங்கே. Give it with all your willingness. உங்களுடைய முழு மனப்பூர்வத்தோடும் அந்த துதிகளை அவருக்கு கொடுங்கள். ஆப்கா பூரா மன் சே பூரா தில் சே உஸ் ஸ்துதி கோ பிரபு கோ தீஜிய. Understanding that he is worthy of praise, give it to him. அவர் துதிக்கு பாத்திரர் என்று புரிந்து கொண்டு அவருக்கு துதியை கொடுங்கள். So if you say, praise the Lord, praise the Lord, stotram, stotram, it means he is a little worthy. அதாவது நீங்க அப்படி சும்மா மெதுவா அலட்சியமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னா அவர் கொஞ்சம் தான் பாத்திரர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அகர் அதூரே பன்சே பிரபுக்கு ஸ்துதி கர்த்தே ஹை தோ இஸ்கா மத்லப் ஹை ஆப் சோச் ரஹே கி வோ ஆப்கி ஸ்துதி கா யோகி நஹி ஹை யா நஹி தோ தோடா ஹி யோகி ஹை. So the focus of your mind, the emotions of your heart coming out through loud praises shows how worthy he is. உங்களுடைய துதி உங்களுடைய மனதின் சிந்தனையோடு இருதயத்தின் எழுச்சிகளோடு ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அது அவர் எவ்வளவு பாத்திரர் என்பதை தெரியப்படுத்துகிறது. So let your praise express who God is to you. உங்கள் நீங்கள் தேவனை துதிக்கிற விதம் தேவன் உங்களுக்கு யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நீர் தேவனை ஸ்துதிச்சிட்டன்னு குறித்து தேவன் எவர் நீர் கிரகிச்சிகளரோ. Okay. Now close your eyes and praise God. இப்பொழுது கண்களை மூடி தேவனை துதியுங்கள். இப்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு தேவனை ஸ்துதிச்சுடி. ஜிஸ் தரசே ஆப் ஸ்துதி கர்த்தே ஹை வோ திகானா சாஹியே கி பிரபு ஆப்கோ கோன் ஹை கர்கே. யதி ஆப் அதூராபன் சே ஆதா தில் சே ஆவாஜ் நஹி உடா கே ஸ்துதி கர்த்தே ஹை தோ ஐசா போல் ரஹே கி பிரபு பூரா யோக்ய நஹி ஹை. ஐசா நஹி ரஹனா, ஆப் ஸ்துதி கர்னே கா தரிகா ஹி திகானா சாஹியே கி பிரபு கித்னா ஹமாரா ஸ்துதி கா யோக்ய ஹை. ஸ்துதி கரேங்கே. ஸ்தோத்ரம் 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 If God has done you no good thing, don't praise God. If God has done one thing, praise God softly. If God has done many good things, praise God loudly. If God has done only good in your life, give all your volume and your heart and praise God. கர்த்தர் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்கவே வேண்டாம். ஒரே ஒரு நன்மையை செய்திருப்பார் என்றால் கொஞ்சம் அவரை துதிக்கலாம். நிறைய நன்மையை செய்திருப்பார் என்றால் நல்ல சத்தமாக துதிக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். தேவுடு மீக்கு ஏ மேலு நாக்கு ஏ மேலு செய்யலதுன்னு தலைச்சினட்லயே தேவன் துதிச்சுவாசன அவசரம் லேது. தேவுடு நாக்கு கொத்திகை மாத்திரம் மேலு சேசுனாடன்ட்டு கிரகிச்சினாடலா. மீது கொத்திகை தேவுனி ஸ்துதிச்சவச்சுனு. தேவுடு நாக்கு மேலு மாத்திரமே சேசுனாடனு கிரகிச்சினாடலா. பூர்ண மனசுதோ தேவுனி ஸ்துதிச்சுடி. அகர் ஆப் போல் ரேங்கி பிரபு முஜே குச் பலாய் நீ கியா ஹை தோ ஸ்துதி நீ கர்னா. அகர் ஆப் போல் ரேங்கி பிரபு முஜே ஏக் ஹி பலாய் கியா தோ தோடா ஸ்துதி கீஜியே. அகர் ஆப் போல் ரேங்கி பிரபு நே முஜே பஹுத் சாரே பலாயே கியா ஹை தோ அச்சா சே ஸ்துதி கீஜியே. அகர் ஆப் போல் ரேங்கி பிரபு நே கேவல் சிர்ஃப் முஜே பலாய் ஹி கர்தா ரஹதா ஹை தோ அச்சா சே பூரே தில் சே பூரே அவாஜ் சே ஸ்துதி கீஜியே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ப்ரைஸ் யூ லார்ட் 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 Praise the Lord. Thank you, Jesus. I was just making a rough calculation this morning. இந்த காலை வேளையில் தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். உதய காலம் உதாரணமாக ஒரு லக்க சிச்சுவேஷன் about सुबह मैंने एक गिनती करके देखा about 200 hours of prayer have been put in for this convention
by thousands of people. Kareeb hazaron log kareeb kareeb 2000 sorry 200 ghanta se adhik is convention ke liye prarthna kiye hain. ஏறக்குறைய 200 பேர் ஏறக்குறைய அநேக ஆயிரம் பேர் 200 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கன்வென்ஷனுக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். இன்னும் வேலை கொழுதி மந்தி ரெண்டு வந்த கண்ட சேப்பு பிரார்த்திச்சினாரு. So you are now seated under the umbrella of so many hours of prayer by so many people. எனவே நீங்கள் இப்பொழுது ஒரு குடையின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அந்த குடை என்னவென்று சொன்னால் அநேகாயிரம் ஜனங்கள் அநேக மணி நேரம் ஜெபித்த அந்த ஜெபம் என்கிற குடையின் கீழ் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இப்படி மீறு ஒரு கொடுக்கு கிந்த கொச்சினாரு. ஆ கொடுக்கு ஏமன்ட்டே அநேக வேல கொலதி மந்தி பிரார்த்தின ஒரு கொடுகையினதி. For this great privilege, let us praise God. இந்த மகத்தான சாக்கியத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த தினத்தின் பட்டி தேவனை ஸ்தோத்திரிதமோ. 2000 घंटों से ज्यादा हजारों लोग ने प्रार्थना किया है. वो अम्ब्रेला के नीचे अभी आप बैठे हैं. उन प्रार्थनाओं के लिए परमेश्वर की तारीफ करेंगे. Stotram. Supposing there was a music master in this place and you are a student. ஒருவேளை ஒரு இசை கலைஞர் ஒரு ஆசா நீங்க இருப்பார் என்றால் நீங்கள் அவருடைய மாணவராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு மியூசிக் விசை ஒரு வித்யா போதனை చేసి ஒரு உபாத்யாயர் இருந்தால் మీరు నేర్చుకునే ఒక విద్యార్థిగా ఉండవచ్చును. మానో ఏక్ మ్యూజిక్ టీచర్ ఇస్ జగబర్ హై ఔర్ ఆప్ ఉస్కే విద్యార్థి హై. సపోజింగ్ యు ప్లే జస్ట్ లైక్ హి టాట్ యు హి విల్ స్మైల్ బట్ ఇఫ్ యు ప్లే సమ్ ఎక్స్ట్రా థింగ్స్ దట్ యు ఫౌండ్ అవుట్ యువర్సెల్ఫ్ హి విల్ లుక్ ఇన్ అమేజ్మెంట్. అవర్ சொல்லி கொடுத்தபடியே நீங்கள் வாசித்தால் அவர் உங்களை பாராட்டுவார். ஆனால் நீங்கள் கண்டுபிடித்த சில கூடுதலான காரியங்களை மெருகேற்றி வாசித்தால் அவர் உங்களை வியந்து பார்ப்பார். ఆయన చెప్పిన రీతిగా మీరు వాయించినట్లయితే ఆయన సంతోషించును. ఆయన చెప్పిన దానికంటే మీరు ఎక్కువగా మెరుగేసి మంచిగా వాయించినట్లయితే ఆయన చాలా ఎక్కువగా సంతోషించును. ఏది ఆప్ ఉన్నోనే జైసా సిఖాయా వైసే హి ప్లే కర్తే హై తో వో ఆప్కో ప్రశంసా దేంగే పర్ ఏది ఆప్నే ఔర్ కుచ్ బహుత్ బెహతర్ ప్లే కర్తే హై తో వో ఆప్కో ఆశ్చర్యసే దేఖేంగే. We have come to worship God and our master has come to see our worship. நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய எஜமான் நம்முடைய வாத்தியார் நமக்கு நம்முடைய ஆசிரியர் நம்மை கவனிக்க வந்திருக்கிறார். மனம் எஜமானி சேவிச்சுட்டு ஆராதிச்சுட்டு வச்சுனாமு மனக்கு எஜமானோட மண் கவனிச்சுச்சுன்னாரு. நாம் பரமேஸ்வருக்கு ஆராதனை கண்ணே ஆய ஹே அவர் ஹமாரா மாலிக் ஹமாரா அத்யாபக் ஹமே தேக்னே ஆயா ஹே. The Holy Spirit should give us, help us to give our master that extra strength, that extra passion, that extra love, that extra gratitude that will excite him as we worship him. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கூடுதலான அந்த அன்பை கூடுதலான அந்த பாசத்தை கூடுதலான அந்த பலத்தை கூடுதலான அந்த கவனத்தை மரியாதையை அவருக்கு செலுத்தி அவரை ஈர்க்கக்கூடிய விதத்தில் ஆராதிக்க பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மனம் தேவனி ஆராதிச்சு வச்சுனாமோ மனம் எக்கோகா தேவனுக்கு பிரேமனும் தேவனுக்கு கணத்தனும் தேவனுக்கு மகிமனும் செலுத்தி ஆயனை ஸ்துதிச்சுட்டு பிரார்த்தலுகா உண்ணாமோ. Jesus should say, Prabhu pavitra atma humko madad karna chahiye taki Yeshu ko aakarshit karne ke taraf wo jyada pyar wo jyada bhayabhakti wo jyada bal usko dekhe usko aaradhana karne ke liye madad karna chahiye. Jesus looking at us worship him should say, I like this worship. Yesu namai nam aaradhikkira vidhathai paathu namai paathu enakku indha aaradhanai pidithirukkirathu endru solla vendum. Yesu manam aaradhinche aaradhana choochi naaku ee aaradhana nachinadani cheppali. Those who say, I want to please my master, praise God. Ennudaiya yajamanane naan priyapadutha virumbugiren endru solugiravargal aandavarai thudiyungal. Na yajamani ninnu santoshinchuchunanu ani cheppu vaaru stutinchudi. Jis tarike se aap prabhu ki aaradhana karte hain Yesu aapko dekhke bolna chahiye ki tumhara aaradhana mujhe bahut pasand hai prabhu aisa hame madad karne ke liye taarif kare. Stotra, praise you Lord, praise you Lord, praise you Lord. Thank you Jesus, thank you Lord, 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 thank you Jesus, thank you.
Father God, we thank you for this convention and we thank you for this youth meeting which you have arranged for us. Thank you for your words. Thank you for your anointing. Thank you for all the blessings you have given us hitherto and which you are going to give us in this meeting also and in the meetings to come. Lord, removing all hindrances, we pray that you will bring all the youths who are wandering around in this campus. We pray that you will help us to love you, Lord, and to worship you with all our hearts, Lord, and also to be strengthened with might in our inner man. In Jesus' name we pray. Amen. Amen. Please be seated. Ukaru. Bejai. We'll start with the Telugu song, song number 4 in your hymn sheet. Telugu paattu ungalde kaigal irukkira paattathalle naangavathu paattodu nam aarambippom. Telugu paata naalugava paata meesum paatha pusthakamle jivabanna paata pusthakam naalugava paata. How many of you have never made a mistake in your life? Put up your hands. Ungalde vaalkil oru bodum oru thavarume seidhadillai nu solugiravargal kai thookunga. Naaga jeevithamla ye laant thappidum cheyiladhu nu cheppu varu cheethile thandi. Jo bolte hain ki maine mere jeevan mein kabhi ek baar bhi koi bhi galti nahi kiya hai haath uthaiye. If you put up your hands, that will be another mistake, isn't it? நீங்க கையை தூக்குனா அது இன்னொரு தப்பு ஆயிடும். మీరు చేతులు ఎత్తినట్లయితే అది చాలా గొప్ప తప్పుగా మార్చబడను. అగర్ ఆప్ ఏబి హాత్ ఉఠాతే తో ఔర్ ఓ ఏక్ గల్తీ హో జాయేగా. Those who say I make mistakes every day, put up your hands. ఒవర్ నాలో నేను తప్పు చేయరా అబ్డిన్ సోల్రంగ కై తూకుంగ. ప్రతిరోజు నేను తప్పిదము చేయుచున్నాను అని చెప్పు వారు చేతులు తండి. That's why we are going to sing this song. எனவே தான் இந்த பாட்டை நாம் பாட போகிறோம். காபட்டி இந்த பாட்டை நாம் பாட போகுச்சுனாமு. இஸ் கீத் கோ ஹம் இஸ்லிய கானே ஜா ரஹே கி கியோகி ஹம் ஹர் ரோஜ் கல்தி கர்த்தே ரஹதே ஹம். We have a God who corrects us. நம்மை திருத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். மனலை திருத்துபடி చేసి ஒரு தேவன் நமக்கு உண்டாரு. ஹமே டீக் கர்னே வாலா ஏக் பரமேஸ்வர் ஹமாரே லியே ஹே. ஜீசஸ் ஹஸ் ஹே டோன்ட் டு தட். தட்ஸ் நாட் மை வே. லேர்ன் இட் மை வே. இயேசு சொல்லுகிறார் இப்படி நீ செய்யாதே, இது என்னுடைய வழிமுறை அல்ல, என்னுடைய வழியை நீ கற்றுக்கொள். இயேசு செப்புச்சுனாரு இந்த ரீதியா செய்யவது నాయక రీతిగా నా నా మాటని విని నా నా పద్ధతి పక్కన చేయమని చెప్పుచున్నాడు. యేసుకు దేకే బోల్తా కి యే మేరా రాస్తా నహీ హై, మేరా తరీకా నహీ హై, తుమే సే నహీ కర్నా, అప్నే ఆప్కో సుధార్ లో. నా యవన కాల అధిపతుడా, దట్ మీన్స్ ద క్యాప్టెన్ ఆఫ్ మై యూత్, దట్ మీన్స్ హి ఇస్ గోయింగ్ బిఫోర్ మీ యాస్ మై క్యాప్టెన్, హి ఇస్ సెట్టింగ్ మీ రైట్ టు మేక్ మీ లైక్ హిమ్. యన్ ఇలవైదిన అధిపతియే ఎందు సొన్నాల్ అవర్ ఎన్నడి అధిపతియాగ ఎనకు ముంబాగ సెంటు కొండిరుకరా అవరే పోల ఆగుంబడియాగ ఎన్నై సరిపడితి కొండే అవర్ ఇరుకరా. నా యవన కాలపు అధిపతి అని చెప్పినారు, ఆయన ఆయన వెంబడించి మనం కొనసాగించి వెళ్ళాలి. మేరా జవాని కా అధిపతి కా మత్లబ్ హై కి వో హమారే ఆగే చల్తే రహతా హై ఔర్ హమే సుధార్తే రహతా హై ఉస్కే మార్గో మే చల్నే కే లియే. So we who make a lot of mistakes, let's all sing together to our captain. అనేక తవరుగలు ఏకరదాన నామ్ ఇంద పాటై నమ్ముడే అధిపతియై పాతు పాడువో. అనేక తప్పిదములు చేయుచున్న మనము మనక అధిపతిని చూచి పాడిదము. హమ్ జో అధికతర్ గల్తీ కర్తే హై హమారే అధిపతి కో దేఖ్ కే ఇస్ గీత్ కో గాయే. My
గాయపు పట్టులోనే చిక్కుకొంటిని మహాత్ములను నేను నిరాకరించితిని మారని మీ ప్రేమను నొప్పించితిని క్షమించే ప్రేమను తిరస్కరించితిని అయినా మీ ప్రేమ నన్ను విడువలేదు అంతచేత నేను ఇక చనిపోలేదు అయినా మీ ప్రేమ నన్ను విడువలేదు అంతచేత నేను ఇక చనిపోలేదు నా యవన కాల అతిపతుడా నా తండ్రి నా యవన కాల అతిపతుడా నా తండ్రి నేను మితిమీరితి ఇప్పుడు యాజిస్తున్నా నేను మితిమీరితి ఇప్పుడు ముంట్ల కిరీటం పెట్టి గాయపరిచితి మునికలో నన్ను తన్ని కఠినమైతినే ముందిరిగిన మిదయను త్రోసివేసితి నిర్ణయించిన క్రియను మరచిపోతిని మీ ప్రేమ నన్ను విడువలేదు అందుచేత నేను ఇక చనిపోలేదు అయినా నీ ప్రేమ నన్ను విడువలేదు అందుచేత ప్రేమ నన్ను విడువలేదు అందుచేత నేను ఇంకా చనిపోలేదు ఫోటో ఎడకాదిగ నా యవన కాలం యవన కాల అధిపతుడా నా తండ్రి somebody saw a sight like this africavin kaadugalle yaro oruvar ipdi oru kaatchiyai kandadaga solugirargal africa adavullo evaro oka oka darshanani chusinatluga cheppinaru africa ke jungle mein kisi ne aisa ek drishya ko dekha there was a group of glowworms in the jungle all of them blinking in different timing ஒரு கூட்ட மின்மினி பூச்சிகள் அந்த காட்டிலே வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான டைமிங்கில் அது ஜொலித்து கொண்டே இருந்தது வித்தியாசமான புருகுலு ஜொலிச்சு அடுவில் ஜொலிச்சு ஒன்றியனும் ஜோ க்ளோவோம்ஸை ஓ டிஃப்ரெண்ட் டைமிங் மே சமக்கிறதே உஸ் ஜங்கல் மே தேர் அபவுட் 50 வம்ஸ் ஒரு 50 பூச்சிகள் இருந்திருக்கும் యాభై పురుగులు ఉండి ఉంటుంది కానీ 50 కీడే వేసేతే యాజ్ హీ కెప్ట్ వాచింగ్ ఆఫ్టర్ సమ్ టైమ్ ఆల్ దోస్ 50 వర్మ్స్ స్టార్టెడ్ డూయింగ్ దర్ ఆన్ ఆఫ్ ఇన్ సింక్రోనిజం ఇన్ వన్ టైమ్ టుగెదర్ కొంచ నేరం కలిత్తు వెలిచం కొడుక నిరుత వెలిచం కొడుక నిరుత ఒరే నేరతిల ఇప్పుడు అలగా అది చేయ ఆరంభితదా కొద్ది సేపు తర్వాత 50 పురుగులు ఒకేసారిగా వెలిగించి ఆఫ్ అయినది కొద్ది సమయం బాద్ ఓ ఆన్ ఆఫ్ కర్కే జ్వాలా దేతి హే ఫిర్ బంద్ కర్తి హే జ్వాలా దేతి హే బంద్ కర్తి హే ఐసే ఏక్ సమయ మే కర్నే లగే ఇన్ ద సేమ్ వే వి ఆల్ కేమ్ హియర్ అన్సింక్డ్ ఈచ్ హావింగ్ హిస్ ఓన్ వరీస్ హిస్ ఫియర్స్ దేర్ సిన్స్ దేర్ స్ట్రగుల్స్ దేర్ అన్ఈజీనెస్ ద డిస్సాటిస్ఫాక్షన్ వి ఆర్ ఆల్ బ్లింకింగ్ ఇన్ డిఫరెంట్ వేస్ బట్ నౌ యాస్ ద కెప్టెన్ ఆఫ్ అవర్ యూత్ ఇస్ లీడింగ్ us ఇన్ దిస్ వర్షిప్ వి ఆర్ ఆల్ గోయింగ్ టు గెట్ సింక్డ్ విత్ హిమ్ நாம் இங்கே வந்தபோது தனித்தனியாக நம்முடைய சொந்த கவலைகளோடு சொந்த பிரச்சனைகளோடு சொந்த போராட்டங்களோடு சொந்த தோல்விகளோடு சொந்த அதிருப்தியோடு இப்படியெல்லாம் வந்தோம் ஆனால் இப்பொழுது இந்த ஆராதனையை நம்முடைய இளவயதின் அதிபதி நடத்தி செல்லுகிறபடினால் நாம் எல்லாரும் இசைந்தவர்களாக இப்பொழுது ஒரே நபரை போல நாம் அவரை ஆராதிக்கிறோம் மனம் வச்சினப்படி வக்திகிதம்கா மனக்கு இருக்க சமஸ்யலு போராட்டங்களு இன்னோ கஷ்டங்களும் நிந்தலு మనం ఎన్నో విధాలైన కష్టంతో వచ్చినప్పటికీ కూడా ఈ ఆరాధనతో దేవునితో ఐక్యత పడి ఉన్నాము
seated as you are, close your eyes. நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாக உங்களுடைய கண்களை மூடுங்கள். மீர் குர்ச்சின ரீதியா மீ கல்லு மூசுக்கொண்டு ஜபாவியா ஆய் தோ ஹம் அலக் அலக் சமஸ்யா கே சாத் அலக் அலக் பராஜய கே சாத் அலக் அலக் சிந்தா கே சாத் அலக் அலக் ரீதி சே யஹா ஆய் தே பர் ஜப் ஹமாரா மாலிக் யஹா ஹமாரி ஆராதனை கோ சலா ரஹா ஹை வோ ஹமே சப் லோக் கோ ஏக் மன் ஏக் ஹ்ருதய ஹோகர் பதல் ரஹா ஹை இஸ்லியே ஹம் சப் லோக் அப்னா ஆங்க் கோ பந்த் கரே. Let the blood of Jesus wash our spirits and souls. இயேசுவின் இரத்தம் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் கழுவட்டும். மன இயேசுக இரத்தம் மன பிராணாத்மனி கடகனி ஈஷு மசீகா லஹு ஹமாரா பிராண ஔர் ஹமாரா ஆத்மா கோ தோனே தீஜியே. Lift up your right hand and say, my fear is leaving by the blood of Jesus. உங்களுடைய கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தினால் என் பயம் என்னை விட்டு விலகுகிறது. மீ நொடித்தோ சப்பண்டி இயேசுக இரத்தம் மூலமாக நாயக பலம் நாயக பயம் நன் நுஞ்சி தொலைபோச்சுனதனி. ஹாத் உட்டா கே ஸ கபூல் கீஜியே, ஈஷு மசீஹ் கே லஹு ஸே மேரா சாரா பய முஜ்ஸே நிகல் கே தூர் ஹோ ரஹா ஹை. மை சின் இஸ் லீவிங் பை தி ப்ளட் ஆஃப் ஜீஸஸ். என் பாவம் இயேசுவின் இரத்தத்தினால் விலகுகிறது என்று சொல்லுங்கள். இயேசு இரத்தம் மூலமாக நாக பாபம் விங்கப்படுச்சுனது என்று சொல்லுங்கள். ஈஷு கே லஹு ஸே மேரா பாப் முஜ்ஸே தூர் ஹோ ரஹா ஹை கர்கே போலியே. மை டிப்ரஷன் இஸ் லீவிங் பை தி ப்ளட் ஆஃப் ஜீஸஸ். என்னுடைய மன அழுத்தம் இயேசுவின் இரத்தத்தினால் விலகுகிறது என்று சொல்லுங்கள். நாயக மனசு பாதா தேசு ரேக இரத்தம் மூலமாக தொலைச்சுனதனி சொல்லுங்கள். மேரே மன் மே ஜோ தனாவ் ஹை இயேசு கே லஹு ஸே வோ தூர் ஹோ ரஹா ஹை கர்கே போலியே. லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் அண்ட் சே இட் பை ஃபெய்த். வாய் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தினால் சொல்லுங்கள். சத்தானி எச்சி நோட்டோ சப்பண்டி. மூ கோல் கே ஊச்சி அவாஜ் சே விசுவாஸ் கே சாத் இஸ்கோ கபூல் கீஜியே. யுவர் சாரோ இஸ் ஸ்பீக்கிங் டு யூ பட் சே இட் லவுடர் தென் யுவர் சாரோ. உன்னுடைய துக்கம் உன்னோடு பேசுகிறது, ஆனால் உன் துக்கத்தை பார்க்கிலும் உன் சத்தம் உயர்ந்து நீ பேசு. நீ துக்கம் நீதோ மாட்லாடுச்சுனது நீ அந்த துக்கத்தை மாற்றிட்டு சத்தானி உயர்த்தி எச்சி மாட்லாடுமோ. तुम्हारा दुख तुमसे बात कर रहा है, पर उसकी आवाज से तुम्हारा आवाज ऊंचा होना चाहिए. अब तुम मुंह खोल के बात करो. Say louder than your sin is talking to you, my sin is leaving by the blood of Jesus. உன்னுடைய பாவம் உன்னோடு பேசுகிற சத்தத்தை பார்க்கிலும் உன் சத்தம் உயர்ந்து என் பாவம் இயேசுவின் இரத்தத்தினால் என்னை விட்டு விலகுகிறது என்று உரத்த சத்தமாய் சொல்லுங்கள். நீ பாவம் நீ நீ தக்கிர மாட்லாடுச்சுனே தானிகంటే நீவு எக்கவுகா பிக்கரகா செப்புமோ. நா பாபம் இயேசு இரத்தம் மூலமாக கடக்கப்படினதனி. तुम्हारा पाप तुमसे बात कर रहा है, पर उसकी आवाज से तुम्हारा आवाज ऊंचा हो जाए और तुम कहो यीशु के लहू से मेरा पाप मुझसे दूर हो रहा है. There is power in your confession. உன்னுடைய அறிக்கையில் வல்லமை இருக்கிறது. நீயக ஒப்புக்கொள்ளோ ஒரு சக்தி உனதி. ஜோ தும் இக்ரார் கர்ரஹே ஹோ உஸ்மே சாமத் ஹை. Put away that shyness. அந்த வெக்கத்தை நீ உன்னை விட்டு அப்புறப்படுத்து. நீ சிக்குனே நீ நிஞ்சி விருச்சி தூரங்க தோயுமோ. Say it with everyone. எல்லாரோடும் சேர்ந்து சொல்லுங்கள். அந்தரும் சேர் சப்பண்டி. तुम्हारा लज्जा को दूर करके सबके साथ ऊंची आवाज से इसको बोलिए. I am washed by the blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நான் இயேசு இரத்தம் மூலமாக கடக்கப்பட்டன வாடனு. My confusion is gone by the blood of Jesus. என்னுடைய குழப்பம் இயேசுவின் இரத்தத்தினால் தீர்ந்து விட்டது. நாயக பாதலன்னி கூட இயேசு இரத்தம் மூலமாக தீரியுனது. मैं यीशु के लहू से धोया हुआ व्यक्ति हूं और मेरा सारा संकट यीशु के लहू से दूर हो गया है. According to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. நீ விசுவாசம் சொப்புனா நீக்கு ஜருகுன காக்கா. ஜோ துமாரா விசுவாசம் உஸ்கே அனுசார தும் பர் ஹோ. I am closing my eyes and seeing by eyes of faith there are thousands of glowworms now all synced with Christ. நான் விசுவாச என்னுடைய கண்களை மூடி விசுவாச கண்களால் காண்கிறேன், ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் இப்பொழுது விசுவாசத்தினால் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது நான் காண்கிறேன். நாயக மனோநேத்திரம் தெரிச்சி நான் சூச்சுனானு வெயி வெளுகுனிச்சு அப்புறகுலு மினுக்குச்சுனதி. मैं विश्वास की आंखों से देख रहा हूं कि वो बिजली चमकने वाली वो कीड़े जो हैं, हजारों कीड़े यहां पर हैं जो एक साथ चमक रहे हैं. Now the captain of our host is going before us, sitting as you are, look at, follow him, clap your hands and sing the chorus. நம்முடைய இளவயதின் அதிபதி இப்பொழுது நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாக கரங்களை தட்டி இந்த கோரஸை பாடுங்கள். மன யவன கால அதிபதி மனக்கு முந்துக வலிச்சுனாரு, மீ சேதில் தட்டி பாட்டு பாடுதேமோ. हमारा मालिक हमारे आगे जा रहा है, हम बैठते हुए तालियां बजा के इस कोरस को गाएंगे. ना यवन कल अतिपतुड़ा ना तंद्री, ना यवन कल अतिपतुड़ा ना तंद्री, नेनु मिति मिरते इपुड़ याशिस्तुन्ना, नेनु मिति मिरते इपुड़ याशिस्तुन्ना. मरबड़ी मां నా యవన కాల అధిపతుడా నా తండ్రి, నా యవన కాల అధిపతుడా నా తండ్రి,
ఇప్పుడు యాచిస్తున్నా నేను మితిమీరితే ఇప్పుడు యాచిస్తున్నా నా యవన కళ అధిపతుడా నా తండ్రి నా యవన కళ One minute. Now we are going to pray for you. இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது மேமோ மீ கொருக்கு பிரார்த்தனை செய்ய போகுச்சுனாம். அபி ஹம் ஆப்கே லியே பிரார்த்தனா கர்னே வாலே ஹே. Till now evil spirits may have been leading you. இதுவரைக்கும் பொல்லாத ஆவிகள் உங்களை வழி நடத்தி கொண்டிருந்திருக்க கூடும். இப்படி வரைக்கும் துராத்மல மேமோ நடிப்பிச்சி இருந்தவச்சுனோ. ஹோ சக்தா அபி தக் துஷ்ட ஆத்மாயே ஆப்கோ சலாதே ஹோங்கே. Human beings may have been leading you. மனிதர்கள் உங்களை நடத்தி கொண்டிருந்திருக்கலாம். மனுஷிலு மேமோ நடிப்பிச்சி இருந்தவச்சுனோ. மனுஷி ஆப்கோ சலாதே ஹுவே ஹோங்கே. But now Jesus is going to lead you. Par abhi Yeshu tumko chalane ja raha hai. இப்பொழுது இயேசு உங்களை நடத்த போகிறார். இப்பொழுது இயேசு மிம்மனை நடப்பிச்சு போவச்சுனாரு. For that we are going to make a small prayer for you now. அதற்காக ஒரு சின்ன ஜெபத்தை உங்களுக்காக நாங்கள் செய்ய போகிறோம். காபட்டி அந்தன் பட்டி ஒரு சின்ன பிரார்த்தனை செய்ய போவச்சுனாம். Then you close your eyes and sing this song and follow Jesus. அப்பொழுது நீங்கள் அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு இந்த பாட்டை கண்களை மூடிய வண்ணமாய் பாடி இயேசு உங்களுக்கு முன்னே நடத்தி செல்கிறாரே அவரை பின்பற்ற ஆரம்பியுங்கள். அப்புறம் பிரார்த்தனா கே பாத் இஸ் கீத் கோ ஹம் ஃபிர் காயங்கே ஔர் ஈஷு ஆப்கோ சலானே வாலா ஹை ஔர் உஸ்கே பீச்சே பீச்சே ஆப் ஜாயியே. அப்புறம் கல்லு மூஸ்கினி மீரு இ பாட்டு பாடிதமோ. Let us pray. எங்கள் இளவயுதின் அதிபதியாகிய எங்கள் பிதாவே, எங்கள் தகுப்பனே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் மனவாளனே, உண்மையெல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்நிய புருஷன் என்கிற இந்த உலகம் ஆண்டவரே, அந்த கள்ள புருஷன் எங்களுடைய உண்மையான மனவாளனாகிய உம்மை விட்டு எங்களை பிரிக்க வகை தேடும்போது உம்முடைய அன்பே அல்லாமல் எங்களுக்கு வேறொரு கதி இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பினால் எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். Now the Holy Spirit is taking your hand. பரிசுத்தாவியான உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தாத்ம தேவுடு மீ சேத்துன பட்டுக்கொண்டிருக்கிறார். பவித்திர ஆத்மா ஆப்கா ஹாத் கோ பகட் ரஹா ஹை. He is going to lead you to Jesus. அவர் உங்களை இயேசு அண்டைக்கு நடத்த போகிறார். ஆயன மிம்மனை இயேசு எதுக்கு நடப்பிச்சினோ. வோ ஆப்கோ ஈஷு மசீ கே பாஸ் சலானே வாலா ஹை. Close your eyes. Take the hand of the Holy Spirit and start following Jesus in the Spirit. உங்களுடைய கண்களை மூடி பரிசுத்தாவியானவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றி செல்ல ஆரம்பியுங்கள். மீ கல்லு மூசுக்குனி பரிசுத்தாத்ம தேவனுடைய சேத்தினை பட்டுக்கொண்டு வெம்படிச்சுக்கு பிராரம்பிச்சண்டி. As you sing, allow the Holy Spirit to take over. நீங்கள் பாடும்போதே பரிசுத்தாவியானவர் உங்களை ஆட்கொள்ள இடம் கொடுங்கள். மீர் பாடினபடியே பரிசுத்தாத்ம தேவனுடைய மிம்மனை ஏழுபடி செய்யலாகனா சோட்டிபடி. அபி ஆப் ஜெய்சே இஸ் கீத் கோ கா ரஹே ஹே ஆங்கோ கோ பந்த் கர்கே விஸ்வாஸ் கே சாத் பவித்ர ஆத்மா கே துவாரா ஈஷு கே பீச்சே சல்னே லகியே. We will start, you continue singing. நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து பாடுங்கள். மேம் பிராபிஞ்சினாம மீரு கொனசாகிஞ்சி பாடாண்டி. And when ஹம் ஷுரு கர் ரஹே ஹே ஆப் காயே. And when the Holy Spirit takes over, let him take over. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அவருக்கு முற்றிலுமாய் இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆத்ம தேவன் ஏழுபடி செய்யினப்படு சம்பூர்த்திகா அப்பகிஞ்சுக்கொண்டி. ஜப் பவித்ர ஆத்மா ஆப்கே ஊபர் கப்ஜா கர் ரஹே ஹே உஸ்கோ பூரி தரஹ சே ஜகா தீஜியே. நாயவன கல அதிபதுடா நா தந்தி நாயவன கல once more நாய let the Holy Spirit take your hand. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கைகளை பிடிக்கட்டும். பரிசுத்தாத்ம தேவுடைய மீ சேத்துல பட்ட நிம்மோ. Once more. ஒரு முறை கூட. உரபஹ சம்து டங்கலபான மாங்கலம் துடா.
Amen. I can see some weak people and some very weak people in our midst. நான் நம்முடைய மத்தியிலே சில பலவீனரை சில மிகுந்த பலவீனரை காண்கிறேன். అయితే మన మధ్యలో కొంచెం కొంతమందిని బలహీనమైనవారు మిక్కిలి బలహీనమైనవారిని కొంచెం చూస్తున్నాను. మే హమారే బీచ్ మే తోడా కమ్జోర్ లోకో తోడా బహుత్ కమ్జోర్ లోకో దేఖ్ రహా హూ. How do I know they are weak and very weak? ఎప్పుడు నాకు తెలియో అంగ బలవీనర్ అధిక బలవీనర్ అంటే బలహీనలు ఎక్కువగా బలహీనులై ఉన్నారని ఎట్లా గ్రహించగలము? కైసే జాన్ సక్తే కి కౌన్ కమ్జోర్ హై కౌన్ బహుత్ కమ్జోర్ హై. క్లోజ్ యువర్ ఐస్ అండ్ లిసన్. కంగలే మూడి గౌనింగల్ కళ్ళు మూసుకుని గమనించండి. ఆంకే బంద్ కర్కే సునియే. హౌ డు ఐ నో దట్ సమ్ ఆఫ్ యు ఆర్ వీక్ అండ్ వెరీ వీక్? ఎప్పుడు ఉంగలిల్ సిలర్ బలహీనరా ఇరుకరీల్గల్ ఉంగలిల్ సిలర్ మిగవుం బలహీనరా ఇరుకరీల్గల్ అంటే తెలియం. ఏ రీతిగా తెలియను బలహీనలై ఉన్నారు మిక్కిలి బలహీనై ఉన్నారని. I can see the Holy Spirit standing in front of you and stretching his hand towards you to lift you up. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எதிரே நின்று கொண்டு உங்களை தூக்கி எடுக்கும்படியாக தன்னுடைய கைகளை நீட்டி இருக்கிறதே என்னால் பார்க்க முடிகிறது. பவித்ராத்ம தேவுடு మీకు ముందుగా చేతులు చాపట నేను ఎదు చూస్తున్నాను. பவித்ராத்ம பரமேஸ்வர் आपके पास खड़े हुए अपने दाहिने हाथ को बढ़ाते हुए आपको उत्साहित करने के लिए खड़ा है. My God is a God of the weak. என்னுடைய தேவன் பலவீனரின் தேவன். నాయక దేవుడు బలహీనతలనా దేవుడు. మేరా పరమేశ్వర్ కమ్జోరో కా పరమేశ్వర్ హై. సో వెన్ హి స్ట్రెచింగ్ హిస్ హ్యాండ్ టువర్డ్స్ యు ఇట్ మీన్స్ యు ఆర్ వీక్. అవర్ తమ్ముడే కరతే మీకు నేరే నీటుంబోదు మీరు బలహీనర్ అనేది అదనాల్ ఉరుదిపడగలదు. ఆయన మీ చేతులు ఆయన చేతులని చాపనప్పుడు మీరు బలహీనలని వాటి మూలంగా గ్రహించగలము. జబ్ పరమేశ్వర్ అప్నే హాత్ కో ఆప్కి ఓర్ బడాతా హై యే సాబిత్ కర్తా హై కి ఆప్ కమ్జోర్ హై. సో వాట్ యు మస్ట్ డు ఇఫ్ యు ఆర్ వీక్ దెన్ stretch out your hand of faith and hold the hand of the Holy Spirit. Naan belavinar endu neengal unandal neengal seiya vendi enna ungalude karathai neeti parisuddha aviyanude karathai pidithukollungal. Meeru belahinlain unnarani meeru grahinchinatla parisuddhaatma devuni gattiga pattukonumo. Yadi aap kamzor hain to pavitraatma ke badhaye hue haath ko aap pakad lijiye. Do it now. Ippozhudhe adai seiyungal. Ippadi aa karyam cheyidi. Abhihi wo kaam karein. Do it now. இப்பொழுதே அதை செய்யுங்கள். இப்படியே செய்யுடி. அபிஹி கரீம். If you agree I am weak, do it now. நான் பலவீனன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால் இப்பொழுதே அதை செய்யுங்கள். நான் பலவீனன் என்று இப்படியே ஆ காரியத்தை செய்யுடி. Hold the hand of the Holy Spirit now. பரிசுத்தாவியானுடைய கரத்தை இப்பொழுதே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தாத்ம தேவனிக சேத்தினி இப்படியே கட்டிகா பட்டுக்கொணுடி. பவித்ராத்ம பரமேஸ்வர் கே ஹாத் கோ அபிஹி அப் பக்கட் லே. This anointing is leading you to Jesus. இந்த அபிஷேகம் உங்களை இயேசு அண்டைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் இயேசுவுக்கு நடிபின்ச்சுனது. இந்த அபிஷேகம் आपको இயேசு की ओर ले जा रहा है.
there is a big evil spirit standing in the way. வழியிலே ஒரு பெரிய பொல்லாத ஆவி நின்று கொண்டிருக்கிறது. மார்க்கம்ல கொப்ப துராத்மா நிலபடினது. ராஸ்தேமே ஏக் பஹுத் படி துஷ்டாத்மா கடி ஹே. But you don't worry about that. You leave it to the Holy Spirit. ஆனா நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் அதை ஒப்புக்கொடுத்து விடுங்கள். ஐதே தானி பட்டி நீர் பயப்படவத்து பரிசுத்தாத்ம தேவன் சேத்திலே அப்பகஞ்சுகொண்டு. லேக்கின் உஸ்கே பாரே மே அப் சிந்தா நா கரே. கியோங்கி பவித்ராத்மா கே லியே அப் சமர்ப்பண் கரே. The Holy Spirit is holding your hand, is now running. உங்கள் கைகளை பிடித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஓடுகிறார். நீ சேதனை பட்டுக்கணி பரிசுத்த ஆத்ம தேவோடு பரிகத்துச்சுனாடு. आपके हाथ को पकड़े हुए पवित्र आत्मा भी भाग रहा है. You also run with him. நீங்களும் அவரோடு சேர்ந்து ஓடுங்கள். நீங்க கூட ஆயத்த பாட்டு பரிகத்தடி. उसके साथ आप भी भागिए. What about that spirit? அந்த பொல்லாத ஆவியை பற்றிய விஷயம் என்ன? ஆ புத்ராத்மன் குறித்து கொப்ப விஷயமே காது. उस दुष्ट आत्मा के विषय में The God of peace shall bruise Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் மீ சாத்தானை மீ கால்ல கிந்த அணுகதுக்கணும். சாந்தி கா பரமேஸ்வர் ஆப் ஹி உஸ் சைத்தான் கோ ஆப்கே பாவும் கே தலே குச்சல் டாலேகா. Stand by faith on heaven's stable land, where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand by faith on heaven's stable land, where love and joy light above. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand by faith on heaven's stable land, where love and joy and light above. Lord, plant my feet on higher ground, where love and joy and light above. As you are singing, you are running. நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மீர் பாடுச்சினப்படியே மீர் பரிகத்துச்சுன்னாரோ. ஆப் கீத் காதே சமயே ஹி தோட் ரஹே ஹே. You are running faster than those evil spirits. அந்த பொல்லாத ஆவிகளை காட்டிலும் அதிக வேகமாய் நீங்கள் ஓடுகிறீர்கள். ஆ துராத்த சக்தி கண்டே மீர் எக்கோகா வேகமாக பரிகத்துச்சுன்னாரோ. உஸ் துஷ்ட ஆத்மா சே பீ ஆப் தேசி சே தோட் ரஹே ஹே. Run, keep running in the spirit. ஓடுங்கள் ஆவியில் ஓடிக்கொண்டே இருங்கள். பரிகத்துடி ஆத்மல பரிகத்துடி தோடோ ஒரு ஆத்மமே தோட்டி ரஹு.
Now you are going to do two things now. இப்பொழுது இரண்டு காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இப்பொழுது இரண்டு காரியங்களை செய்ய போகிறீர்கள். அபி ஆப் தோ பாதம் கோ கர்னே வாலே ஹம். We are going to sing this chorus again. இந்த கோரஸை நாம் மறுபடியும் பாட போகிறோம். இந்த பல்லவனி மறுலா மனம் பாட போகிறோம். இஸ் கோரஸ் கோ மேக் ஒரு பார் கீத் கானே வாலே ஹம். You are going to do two things as you run. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே ரெண்டு காரியங்களை செய்ய போகிறீர்கள். நீர் பரிகத்தினப்படியே ரெண்டு காரியம் செய்ய போகிறீர்கள். ஆப் தோர்த்தே வே தோ பாதம் கோ கர்னே வாலே ஹம். There are some amongst us who are not able to get filled in the spirit. They are not feeling the presence of God. They are bound. இங்கே சிலர் நம்முடைய மத்தியில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட முடியாமல் இருக்கிறார்கள். தேவ சமூகத்தை உணரக்கூடாமல் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். கொஞ்சமதி பரிசுத்தாத்மபடுகொண்டா பந்திமப்படின வாரி உன்னாரு. यहाँ पर कुछ लोग हैं जो पवित्र आत्मा के अभिषेक से नहीं भर रहे हैं, परमेश्वर की उपस्थिति को अनुभव नहीं कर पा रहे हैं, वे लोग बंधित अवस्था में हैं। Just like the Holy Spirit is holding your hand, you hold their hand. பரிசுத்த ஆவியானவர் எப்படி உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறாரோ நீங்கள் அப்படிப்பட்டவருடைய கரத்தை பிடியுங்கள். పరిశుద్ధాత్మ దేవుడు మీ చేతిని ఏ రీతిగా పట్టుకొని ఉన్నారో అదే రీతిగా మీరు పక్కన ఉన్న వారిని యొక్క చేతిని పట్టుకొనుడి. జిస్ ప్రకార్ పవిత్ర ఆత్మ ఆప్కే హాత్కే పక్డే హుయే హై వైసే హి ఆప్ ఉన్కే హాతో కో పక్డో. When you hold the hand and sing this song, the Holy Spirit is in you will touch them also. நீங்கள் அவருடைய கைகளை பிடித்த வண்ணமாய் இந்த பாட்டை பாடும்போது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களையும் தொடுவார். మీరు ఆ రీతిగా పట్టుకొని పాడినప్పుడు మీలో ఉన్నటువంటి పరిశుద్ధాత్మ దేవుడు వారిని కూడా ముట్టును. आप उनके हाथ को पकड़कर गीत गाएंगे तो पवित्र आत्मा जिसने आपको स्पर्श किया उनको भी स्पर्श करेगा. The second thing you are going to do. நீங்க செய்ய போகிற இரண்டாவது காரியம். మీరు చేయ போற రెండవ కార్యము. आप करने वाला दूसरा काम. You are going to run faster than your evil spirit. உங்களை தரத்துகிற அந்த பொல்லாத ஆவிகளை விட நீங்கள் வேகமாக ஓட போகிறீர்கள். మిమ్మని தருச்சுனா துராத்மா கட்டே வேகமாக பరిగెత్తు போச்சுனாரு. आपको भगाने वाले उस दुष्शक्ति से भी तेजी से आप भागने वाले हैं. He will stumble and fall before you. அவன் உங்களுக்கு முன்பாக தடுமாறி விழுவான். அதோடு நீக்கு முந்துகா தடுமாறி படிபோவனு. வோ ஆப்கே சாம்னே கிர் ஜாயேகா. ரன் ஓவர் ஹிம் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் அவனை மிதித்து கொண்டு ஓடுங்கள். இயேசுக்கு நாமம் பேரட்ட அவனை தொக்குது வெள்ளண்டி பங்கு. இயேசுக்கே நாம் சே உஸ்கே உபர் சல்கர் ஆப் தோடியே. Behold, I give you power to tread over serpents and scorpions. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாவலனோ சர்ப்பங்களோ समस्त அதிகார समस्त துர்நித समस्त காரியமனோ ட்ரக்குடுக்கு மிக்க அதிகாரம் உள்ளது. देखो सर पर बिच्छू को रौंदने का अधिकार मैंने तुम्हें दिया है. आमीन. Those who have got the anointing already. ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்கள் முந்துகனே அபிஷேகம் பொந்தினவாறு ஜினோனே பேலே சே அபிஷேக் பாயா ஹை. With one hand hold the hand of the Holy Spirit, with your other hand hold that weak bound brother. ஒரு கையினால் பரிசுத்த ஆவியானவருடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள், மறு கையினால் கட்டப்பட்ட பலவீனமான அந்த சகோதரனை சகோதரியை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சேத்தியோ பரிசுத்தாத்ம தேவனுக்கு சேத்தியை பட்டுக்கொண்டு మరొక చేతితో బలహీనమైన మీక సహోదరుని చేతిని పట్టుకొనుడి. ఏక హాస్య పవిత్ర ఆత్మకు పకడి ఆర్ దూసరే హాస్య ఉస్ కమ్జోర్ భాయ్య బెహన్ కో పకడి. వి ఆర్ ఆల్ గోయింగ్ టు రన్ టువర్డ్స్ జీసస్ నౌ. నమలారం యేసువే నోకి పొందు ఓడపోగరు. మనమందరం యేసుని తేర్చుచుచు పరిగెత్తుపోవచున్నాము. అబి హమ్ సబ్ లోగ్ యేసుకు దేఖకర్ ఉస్కి ఆర్ దౌడ్నే వాలే హై. క్లోజ్ యువర్ ఐస్ అండ్ లుక్ అహెడ్. కంగలే మూడి ఉంగలకు ఎదిరే పారంగల్. కళ్ళు మూసుకొని మీకు ఎదురుగా చూడుడి. ఆకుకు బంద్ కర్తేవే ఆగికి ఓర్ దేఖియే. Your husband is turning around and calling you. I love you, come to me, he says. உங்களுக்கு முன்பாய் சென்று கொண்டிருக்கிற உங்களுடைய புருஷன் உங்களை நோக்கி திரும்பி நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னைக்கு வா என்று சொல்கிறான். நீங்க பார்த்தா నిన్ను ప్రేమించున్నాను, నువ్వు నా ఎదుకు రన్ను అని పిలిచి చెప్పును. आपके सामने खड़ा हूं आपका पति आपसे कहता है कि मैं तुझे प्यार करता हूं मेरी ओर आ जा. You are running now. இப்போது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது మీరు పరిగెత్తుచున్నారు. अभी आप दौड़ रहे हो.
that brother, that sister whose hand you are holding, they are also running now. நீங்கள் யாருடைய கைகளை பிடித்திருக்கிறீர்களோ அந்த சகோதரன் அந்த சகோதரி இப்பொழுது ஓட ஆரம்பிக்கிறார்கள். நீ எவர் சேத்தினி பட்டுக்கொண்டோ ஆ சகோதரனோ ஆ சகோதரி பரிகத்துக்கொண்டா உன்னாரு. ஜிஸ் பாய் ஓர் பேன் கே ஹாத் கோ அப்னே பக்கடா ஹே வே பி அபி தோட் ரஹே ஹே. His chains are loosed. அவர்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. வாரிக சேத்து வாரிக பந்தகம்ல திரும்ப போயிடுது. உன் ஜீரே குல் கயி ஹே. His spirit is set free. அவர்களுடைய ஆவி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. வார ஆத்மல விடுதலை பொந்தினாரு. உன் கே ஆத்மா மே உன்னே சுட்காரா பாய ஹே. மா கா சபா தி அங்க மரபா. Lord, lift me up and let me stand. My feet on heaven's stable land. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My feet on heaven's stable land. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My feet on heaven's stable land. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My faith on heaven's stable land. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Lord, lift me up and let me stand. My faith on heaven's stable land. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher ground. Where love and joy and light abound. Lord, plant my feet on higher those who want a bigger anointing innum peridana or abhishekam vendum endru virumbugiravargal inka goppa abhishekam kavalini korvaru aur bhi bada ek abhishek mujhe chahiye bolkar aagrah karne wale I want victory and I want to help my brother also enakum cheya vendum enudaiya sagodharanukum naan udavi cheya vendum naaku vichayam avasaramo naayaka sagodhaniki vichayamo pondrukku nenu sahayam padali mujhe bhi abhishek chahiye aur mere bhai aur behan ko bhi main sahayata karna chahta hu then stand up எழும்பி நிற்கலாம் லேச்சி நிலபடிதமோ ஐசே बोलने वाले खड़े हो सकते हैं we have only about 10 to 15 minutes 10 அல்லது 15 நிமிடங்கள் மட்டும் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது 10 15 நிமிஷம் மட்டுமே நமக்கு முன்பாக உள்ளது केवल 10 या 15 मिनट हमारे सामने है we all have a battle in front of us நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு யுத்தம் இருக்கிறது మన అందరికి ముందుగా ఒక యుద్ధం జరుగుచున్నది हम सबके सामने एक युद्ध है when you stood up you have joined the army of christ நீங்கள் எழும்பி நின்றபோது நீங்கள் கிறிஸ்துவின் சேனையை சேனையில் இணைந்திருக்கிறீர்கள் நிலபடினப்படு தேவனுக்கு சைன்யம்ல
मेरे ऐक्यता पंदी नारो आप अभी खड़े हुए हैं आप यीशु मसीह की उस सेना में शामिल हुए हैं स्मॉल आर्मी वीक आर्मी बट नेवर डिफीटेड ஒரு சிறிய சேனைதான் பலவீனமான சேனைதான் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட முடியாத சேனை சின்ன சைன்யமே பலவீனமான சைன்யமே ஆனால் எப்படி கூட அபச்சயம் பொந்தினுடைய சைன்யமோ ஏக் சோட்டி சி சேனா ஹே கம்சோர் சேனா ஹே பரந்து கபி பி பராஜித் நா ஹோனே வாலி சேனா ஹே பிகாஸ் யுவர் கேப்டன் இஸ் கிரேட் ஏனென்றால் உங்களுடைய அதிபதி அவர் பெரியவர் ఎందుకంటే మీ యొక్క అధిపతి గొప్పవారు క్యూకి ఆప్కా కప్తాన్ మహాన్ హే హి ఇస్ బిఫోర్ యు హి ఇస్ బిహైండ్ యు హి ఇస్ ఇన్సైడ్ యు అవర్ ఉంగలకు ముందుగా ఇక్కరార్ ఉంగలకు పిన్నాలుం ఇక్కరార్ ఉంగలకుల్ ఇక్కరార్ ఆయన మీకు ముందుగా ఉన్నాడు మీకు వెనక భాగంలో ఉన్నాడు మీ లోపలన ఉన్నారు ఆప్కే సామ్నే హే వో ఆప్కే పీచే హే ఔర్ ఆప్కే అందర్ హే డోంట్ వరీ అబౌట్ యువర్ ఫ్యూచర్ టేక్ ద హోల్ హ్యాండ్ ఆఫ్ దిస్ కెప్టెన్ హి విల్ లీడ్ యు உங்களுடைய வருங்காலத்தை பற்றி நீங்கள் கலங்க வேண்டாம் இந்த அதிபதியின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை நடத்துவார் மீக பவிஷ்யத் காலனு குறித்து நீர் பயப்படவத்து இந்த சைனம் அதிபதி சேத்திலே மீ சேத்தினை அப்பகின்சுகொண்டு ஆ பவிஷ்யக்கே பாரேமே சிந்தை நா கரே இஸ் பவித்ராத்மா கே ஹாத் கோ பக்டியே வோ ஆப்கி அகுவாய் கர்கே ஆப்கோ சலாயேகா சோ many boys and girls are confused in your school in your college you are through the help of the spirit you are going to lead them and guide them உங்களுடைய பள்ளியில் கல்லூரியில் குழம்பி போன நிலவரத்தில் பல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால் நீங்கள் அவரை நடத்தி நீங்கள் அவர்களை நடத்தி செல்ல போகிறீர்கள் மீக ஸ்கூல் மீ காலேஜில கொஞ்சமந்தி சகோதர சகோதரர் வார் கலச்சி செந்தி உள்ளாரு மீரு வார்க்கு சகாயம் செய்ய போச்சுனாரு ஓகே ஸ்கூல் மீ காலேஜ் மீ பஹு சரே பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹே ஜோ லோக அசம்பஞ்சஸ் மீ ஹே ஆப் இஸ் பவித்ர ஆத்மா கே அகுவாய் கே அனுசார் உன்கோ சலானே வாலே ஹே யூ ஸ்டூட் அப் அண்ட் ஆஃபர்ட் யுவர்செல்ஃப் நீங்கள் எழுமி நின்று உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தீர்கள் மீர் லேச்சி நிலபடி மிம்மன் மீரே அப்பகின்சுகொண்டீனாரு ஆப் கடே ஹோகர் அப்னே ஆப்கோ அப்னே அர்ப்பண் கியா ஹே நவ ஃப்ரம் ஹெவன் தி அனாயிண்டிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் கமிங் இப்பொழுது உங்களை அங்கீகரித்ததற்கான அபிஷேகம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது மிம்மன் மிம்மன் ஏழுபடி சேசே பரலோகம் நிஞ்சி ஒரு அபிஷேகம் திகி வச்சினது ஆப்கோ பரமேஸ்வர் நே கிரஹண் கியா ஹே இஸ்லிய ஸ்வர்க் சே ஏக அபிஷேக் ஆப்கே பர் உத்ரேகா when the anointing comes it means heaven has accepted you அபிஷேகம் இறங்கி வரும்போது பரலோகம் உங்களை அங்கீகரித்து இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அது இருக்கிறது அபிஷேகம் திகி வச்சினப்படு பரலோகம் மிம்மன் அங்கீகரிச்சினது ஜப் அபிஷேக் உத்ரேகா இஸ்கா அர்த்த யே ஹே கி ஸ்வர்க் நே ஆப்கோ கிரஹண் கியா ஹே Amen. In your school, in your college or in your workplace there might be 1,000 demons ruling. உங்களுடைய பள்ளி கல்லூரி அல்லது வேலை ஸ்தலத்தில் 1,000 பிசாசுகள் ஆளுகை செய்து கொண்டிருக்க கூடும். மீக ஸ்கூலு மீக மீக பாடசாலா மீக கலாசாலா మీరు పనిచేసే స్థలంలో ఎన్నో వేల కొలిది అప్ప దురాత్మలు మీకు విరోధంగా పోరాడవచ్చును ఆప్కే స్కూల్ మే కాలేజ్ మే ఆప్కే కామ్ కే కర్నే కే జగ మే హజారో దుష్టాత్మ ప్రభుత్వ కర్తీ హోంగీ ఇన్ యువర్ ఫ్యామిలీ ఇన్ యువర్ సొసైటీ దేర్ మైట్ బి 100 పీపుల్ హూ కెన్ ఎక్సర్సైజ్ అథారిటీ ఓవర్ యు ఉంగడే కుటుంబతిల్ సమూదాయతిల్ ఉంగల్ మేల్ ఆలుగై సెలుత ఆదికం సెలుత ముర్పడగరే నూచు కణకానవర్గలు ఇరుక కూడు మీక సంతతిలో మీక ఈ కుటుంబంలో మీకు విరుద్ధంగా లేచి వారు నూటి కొలది ఉండవచ్చును ఆప్కే పరివార్ మే ఆప్కే సమూదాయ
में सैकड़ों लोग आपके ऊपर राज्य करते होंगे But through this anointing, you are the majority. ஆனால் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் தான் தனி பெரும்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இந்த அபிஷேகம் மூலமாக மீரே செஞ்சே கோபவர்கா உணாரோ. लेकिन इस अभिषेक के द्वारा आप ही बलवान हैं. Through this anointing, you are a one man army. இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நீங்கள் ஒரு நபர் சேனையாய் இருக்கிறீர்கள். இந்த அபிஷேகம் மூலமாக மீர் சைன்யம் சைன்யமாக மாற்றப்படுகிறீர்கள். एक आप इस अभिषेक के द्वारा एक मनुष्य की सेना है. பலவீனனே தேவன் அவருடைய மகிமையை உன் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் நீ மூலமாக தேவன் தன் యొక్క மகிமையை బయలుపరచు ஹே கம்சோல் மனுஷ்ய தேரி ద్వారా பரமேஸ்வர் அப்படி மகிமை பிரகட் करना चाहता है விழுந்து போனவனே தேவன் அவருடைய பராக்கிரமத்தை உன் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் you fallen man the lord is going to reveal his valiance through you படிபோயினவாடா நீ ஆயனக்கு பல பராக்கிரமமும் நீ மூலமாக பயல்பட போச்சு கிரேவே மனுஷ்ய தேரி ద్వారా பரமேஸ்வர் அப்படி பராக்கிரம் கோ பிரகட் करना चाहता है நம்பிக்கை இழந்தவனே கர்த்தர் அவருடைய வல்லமை உன் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார் you hopeless person the lord is going to reveal his strength through you நிரீஷனன் கோல்பைன வாடா பிரபு தன மூலமாக நீ மூலமாக தன நிரீஷன் பயல்படுத்த போவச்சுனாடு तू जो आशा रही थे परमेश्वर तेरे द्वारा आशा को प्रकट करना चाहता है ஒரு பிசாசுக்கு பயந்தவளே நீ ஒரு சேனையாய் மாறி 1000 பிசாசுகளை துரத்த போகிறாய் you were afraid of one demon you are going to become an army and drive away thousands of demons ఒక అపవాదికి భయపడేవాడా మీరు సానికి నీ సాన్ని కూడా జయించడం శక్తి పొందబోతున్నావు ఏక్ శైతాన్ కు దేఖ డర్నే వాలే తుమ్ ఏక్ బడి సేన హోకర్ హజారో శైతాన్ కు భగానే వాలే హో நீயோ உன் ராஜாவை உயர்த்த போகிறாய் you going to exalt your king நீ உன் நீயக ராஜனை ஹெச்சிச்சபோவச்சனோ ஆப் அப்னே ராஜாக்கு ஊஞ்ச கர்னே வாலே ஹோ அந்த 1000 பிசாசுகள் உன் சத்தத்தை கேட்க போகிறது those 1000 demons are going to hear your voice அவையா அபவாதல நீயக சொரானி வினபோவச்சனதி ஓ ஹசார் ஷைத்தான் ஆப்கி आवाज को सुनने वाले हैं அந்த 1000 பிசாசுகளை முறியடிப்பதற்கு முன்பாக நீ இயேசுவின் நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி அதை செய்ய போகிறாய் Before destroying those 1000 demons you are going to say glory to the name of Jesus and do that vehi satan jayisthuk munduga yesu ka naamaniki jayamani cheppamo usasa shaitan ko naash karne se pehle aa prabhu yesu masi ke naam ko uncha karne wale ho undan naamam solli undan anbil moolgi umakai vaalavendu siluvai sumandu sindaiye cheithu sutanaga maaravendu நாமம் சொல்லி உந்த நன்மில் மூழ்கி உமக்காய் வாழ வேண்டும் சிலுவை சுமந்து சிந்தையிலே ஜெயித்து சுத்தனாக மாற வேண்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கொடிகளும் பறந்திடட்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கொடிகளும் பறந்திடட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும் தகர்ந்திடட்டும் கொடிகளும் பறந்திடட்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கொடிகளும் பறந்திடட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும் இயேசுவின்
நன்றி பாடிகள் உயர்ந்திரட்டும் கோட்டைகள் தகர்ந்திரட்டும் கொடிகளும் பறந்திரட்டும் கோட்டைகள் தகர்ந்திரட்டும் கொடிகளும் பறந்திரட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாடிகள் உயர்ந்திரட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாடிகள் உயர்ந்திரட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாடிகள் இன்னும் ஒரு முறை இந்த சரணத்தை பாட போகிறோம். Once more we are going to sing this stanza. மறுலோ ஒருசாரி சரணமுன பாட போவச்சின்னாமோ. एक बार और इस स्टैंसा को हम गाने वाले हैं. உனக்கு முன்பாக ஒரு யுத்தமும் உண்டு ஒரு ஜெயமும் உண்டு. You have a battle before you as well as a victory. நீக்கு முன்பாக யுத்தம் உண்டு விஜயம் உண்டு. आपके सामने एक युद्ध भी है एक जय भी है. பட்சபாதம் இல்லாத தேவன் உனக்கும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். God who is not a respecter of persons has kept an anointing for you as well. எல்லாண்டி பட்சபாதம் இல்லாத தேவன் நீக்கு ஒரு அபிஷேகனி உண்டினாரு. பட்சபாத ரஹித பரமேஸ்வர் ਨੇ आपके सामने एक जय को रखा है. நீ அதிக பலவீனனாய் இருந்தால் உனக்குதான் பெரிய அபிஷேகம் காத்து கொண்டிருக்கிறது. If you are a much weaker person, a greater anointing is waiting for you. நீவே அதிகமாயினுடி பலவீனனாக உள்ளட்லயே நீக்கே గొప్ప அபிஷேகம் உண்டு. நீ யா बहुत ही अधिक कमजोर है. ओ महान अभिषेक आपके लिए है. உன்னுடைய கடந்த கால தோல்விகளை நீ சிந்திக்காதே. Don't keep pondering over your past failures. கடைசி காலம் ராஜ்லயே வாட்டி மே அபிஷேகாணி சூடவத்தோ. आपके बीते हुए पराजयों को आप ना देखें. நன்றே கவனி. Listen carefully. சரிக்கா கவனிச்சுமோ தியான செய் சுனியே நியாய பிரமாணத்தால் உண்டாகும் ஆக்கினை தீர்ப்பை தாண்டி உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். More than the condemnation by the law, God who loves you beyond that is standing on your side. தர்மசாஸ்திரமும் தாட்டுகொனி నిన్ను ప్రేమించే ఒక దేవుడు నీకున్నారు. వ్యవస్థకి అనుసార్ ఆప్ జో దోషి హై ఉస్సే భీ బడ్కర్ ఆప్కో ప్యార్ కర్నే వాలా పరమేశ్వర్ ఆప్కి ఓర్ హై. ఉన్ మనసాక్షి ఉన్న కుట్రపడతలాం. Your conscience might be pricking you. నీక మనసాక్షి నిన్ను నేరము అపోవచ్చును. ఆప్కా వివేక ఆప్కో చుబాతా హోగా. ఒన్రే పురిందుకొల్. Understand one thing. ఒకటి అర్థం చేసుకొనుము. ఏక్ బాత్ కో సమజ్ లీజియే. ఉన్నే నరగతర్కుల్ తల్ల అధికారముల్ల యేసు ఉన్నే పార్త సొల్లుగరార్. నాన్ ఉన్నే నేసికరే. Jesus who has authority to cast you into hell looks at you and says, I love you. నరకనికి త్రోసే యేసు చెప్తున్నాడు నేను నిన్ను ప్రేమిస్తున్నానని. యేసు జిస్కు నరక్ మే ఆప్కో భేజనే కా అధికార్ హై వో ఆప్కో దేఖ్ కర్ కేతా హై కి మే తుస్సే ప్రేమ్ కర్తా హూ. இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை பாட போகிறோம். Once more we are going to sing this song. மறுலாக ஒருசாரி இந்த பாட்டை பாட போவச்சின்னாமோ. एक बार और इस गीत को हम गाने वाले हैं. இன்னும் ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. One more chance is given to you. இங்கே ஒரு தருணம் உனக்கு ஓபடிச்சின்னது. एक और मौका आपको दिया जा रहा है. நீ பராக்கிரமசாலி. You are a mighty man of valor. நீ பலசூரியன். தூ சூர்வீர் சூர்மா ஹே. இதே அறிந்து சத்ருனை கட்டி போட்டிருக்கான். Knowing this the devil has bound you. கிட்டி எர்கே அப்பாதி நின் பந்திச்சினாடு. இது ஜான்கர் ஷைத்தானே आपको पकड़ बांध रखा रखा है. இயேசுவின் நாமத்தில் உன் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். In the name of Jesus let your bonds be loosed. இயேசு நாமம் பெறட்டா நீ அந்த பந்தகம் தகனி. இயேசு கே நாம் से आपके बंधन खुल जाने दो. கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கோடிகளும் பறந்திடட்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கோடிகளும் பறந்திடட்டும் இயேசுவின் நாமம் நீ பாடும்பொழுதே கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது. As you are singing for listen to this song आपके संगीतारियों के सारे गढ़ नाश हो रहे हैं. கோட்டைகள் தகர்ந்திடட்டும் யாவோ சமா கத்துரா சமா பறந்திடட்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கொடிகளும் பறந்திடட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாடிகள் உயர்ந்திடட்டும் இயேசுவின் நாமம் ஒன்றே பாடிகள் உயர்ந்திடட்டும் கோட்டைகள் தகர்ந்திடட்டும் கொடிகளும்
இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டு. இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டு. கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். வாலிபர்கள் மத்தியில் பிசாஸ் எழுப்பின எத்தனையோ கோட்டைகள் உண்டு. There are many strongholds that the devil has raised up in the midst of the youngsters. யவனஸ்தல மத்தியோ அப்பவாதி இன்னும் கோட்டலை எழுப்பினாரு. சேதானே ஜவானோ கே விருத் மே கை பிரகார் கே கடோ கோ தயார் கர் ரகா ஹே. பாவத்தின் கோட்டைகள், strongholds of sin, பாப கா கோட்டா, பாப் கா கட், வியாதியின் கோட்டைகள், strongholds of sickness, வியாதி கா கோட்டா, பிமாரி கா கட். நீ ஒரு மனுஷனாய் கையை தட்டும் போது சத்தம் தான் வரும். ஆனால் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ கைகளை தட்டும் போது அந்த கோட்டையினுடைய சுவர்ல ஓட்டைகள் வரப்போகிறது. As a normal human being, when you clap your hands, only noise will come. But as an anointed child of God, when you clap your hands, these fortresses will come crumbling down. சேதம் தட்டினப்பட ஆ கோட்டல பதலாகணும். आप जब तालियों को बजाते हैं केवल आवाज आएगा, लेकिन जब आप अभिषेक में तालियों को बजाओगे, उस शैतान के गढ़ की दीवारों में छेद और वो गिर जाएगा. आमीन. इतने பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள். How many of you believe this? எத்தனை பேர் விசுவாசிச்சிட்டீங்க? आप में से कितने लोग इसको विश्वास करते हो? எத்தனை கோட்டைகள் கட்டப்பட்டாலும், no matter how many fortresses might be built, yenni kotlu kattina padikine kitne bhi gad aapke viruddh mein banaye kyon na jaye, yetne pisasan senegal edminalum, no matter how many hosts of satan might arise, yenni apadi ka sainyamulu lechina padikine kitne bhi shaitan ki senaye aapke viruddh mein utne se bhi, enda arasangam edminalum, no matter which of a government might arise, elanti government lechina padikine kitne bhi prakar ka sarkar hamare viruddh utne se bhi, yetne vallarasukal andalum, no matter how many superpowers might reign, entamandi elabadi chesinappudikine kitni sari sarvashakti shaktiyan hamare virudh aane se bhi, mudivil yesu vil kodi dan inda mulu bhoomiyilum parakka pogirathu. At the end, the banner of Jesus is going to be flying all over this earth. Chivariga yesu ka dhwaja maatrame yegurunu, lekin aakhri mein keval yesu masi ka jhanda hi sare bhar phehraya jayega. Avarodi ni serndukol, join with him, partham ni vacharakunamo uske sath mil jayein. Kotaigal thagandidattum, kodigalum parandidattum, yesu naamathil kotaigal thagandidattum, riyabau shamakalamana parandidattum, yesu naamam ondre paarinil uyandidattum. இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். கோட்டைகள் தகர்ந்திடட்டும், கொடிகளும் பறந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் உயர்ந்திடட்டும். இயேசுவின் நாமம் ஒன்றே பாரினில் சந்தர்ப்பம் உண்டு பாய்ஸுக்காக, புதிய கிரவுண்ட்ல யூத் மீட்டிங் ஷெட்ல உங்களுக்கு கூட்டம் உண்டு 10 மணிக்கு. கேர்ள்ஸுக்கு பிரஸ் பக்கத்தில்
grace hall pakkathula or shed undu anga ungalku jabam undu. This night you have another chance to get filled in the spirit and hear the voice of God. Boys, you have a youth meeting in the accommodation ground in the youth meeting shed. For girls, it is near the press in a tent. ee roju ratri 10 gantlaki yavanasla sahodarulaki sahodariki maroka chance unnadi. इस रात को भी एक और बार अभिषेक में भरने के लिए परमेश्वर की आवाज़ को सुनने के लिए आपको मौका दिया जाएगा. बॉयज़ के लिए न्यू ग्राउंड में जो यूथ मीटिंग शेड है उसमें होगा और गर्ल्स के लिए प्रेस के सामने जो ग्रेस हॉल है उसमें ये मीटिंग चलाई जाएगी. இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம். தேவ செய்தி யாரும் எழும்பி போகாதீர்கள். Now we listen to the message from God. Please don't get up and walk away. இப்பொழுது தேவனுடைய வார்த்தமான வினிதமோ அபி பரமேஸ்வர் के संदेश को सुनेंगे. कृपया करके कोई भी उठकर ना जाए. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm really glad. I'm so happy to have a convention, to see the convention once again, and all the blessings God is, you know, shedding forth towards us. I really, I'm grateful to God. ஒரு முறை கூட இந்த கன்வென்ஷனை காணும்படியாகும். கர்த்தர் நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறதான ஊற்றி கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதங்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். ரைட் நவ் த பரமேஸ்வர் கே நாம் கி ஸ்துதி ஹோ. मैं यहाँ पर आकर बहुत ही आनंदित हूँ. परमेश्वर ने ऐसा एक सम्मेलन दिया है. इस सम्मेलन में परमेश्वर जो आशीष हम सबों को दे रहा है ये सब देखकर मैं बहुत ही अधिक खुश हूँ. राइट नाउ द होली स्पिरिट इज रियली ही वॉज ब्रेकिंग ऑल द वॉल्स ऑफ द डेविल इन विच when I heard that I was very happy. I also, you know, joined with you to break all the fortresses of Satan. பிசாசுடைய எல்லா கோட்டைகளையும் நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய மத்தியில் இப்பொழுது ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்றினாரே. நான் அதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நானும் ஆவிக்குள்ளாகினேன். குமரிச்சினாடு நேனு எக்கோகா சந்தோஷிச்சினானு. मैं जैसे सुना कि पवित्र आत्मा परमेश्वर सब जवानों के विरुद्ध में उठने वाले सारे शैतान के गढ़ों को नाश किया. मैं भी आप सबके साथ अभिषेक में आनंदित होकर आपके विरुद्ध में उठने वाले सारे गढ़ों को नाश करने के लिए मैं भी उसमें शामिल हो गई. आई प्रेज माई गॉड विद ऑल माई हार्ट फॉर ही इज मूविंग इन द अमंग द यूथ्स ऑल्सो दिस इवनिंग एंड डिलीवरिंग यू. I'm really, with all my heart, I'm grateful to God. நீங்கள் உங்களுடைய வாலிபர்களாகிய உங்களுடைய மத்தியில் பரிசுத்தாவியானவர் நம்முடைய தேவன் அசைவாடுகிறதை பார்க்கும்பொழுது நான் உண்மையாகவே என்னுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தாத்ம தேவோடு மீ மத்தியிலோ சஞ்சரிச்சின சூச்சினப்படும் நேனு எக்கோகா சந்தோஷிச்சுன்னானோ. पवित्र आत्मा परमेश्वर आप सारे जवानों के बीच में मंडलाते हुए देखकर सबको अभिषेक करते हुए देखकर मेरा हृदय शुक्रगुजारी से भरा है. I want you all to read one verse from book of Revelation chapter 1 verse 17. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17 வசனத்தை திறந்து நீங்கள் வாசிக்க முடியாய் நான் விரும்புகிறேன். அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். I fell at his feet as dead, and he laid his right hand upon me, saying unto me, Fear not, I am the first and the last. Here Bible says, and when I saw him, I fell at his feet as dead. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இக்கட தேவன் வாக்கியம் செப்புச்சுனது, நான் ஆயனை சூடகானே சச்சின வாணி வலி ஆயன பாதம் எதா படுத்தினி. यहाँ पर परमेश्वर का वचन कहता है, जब मैंने उसे देखा तो उसके पैरों पर मुर्दा सा गिर पड़ा. दिस वर्स मेड मी टू थिंक एंड मेडिटेट, यू नो, व्हाई जॉन ही फेल एट हिज फीट. सो आई वाज मेडिटेटिंग, ஏன் யோவான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான், செத்தவனை போல விழுந்தான் என்று இந்த காரியத்தை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். जब मैंने इस वचन को पढ़ा तो मैंने ये ध्यान रखा कि किस प्रकार ये जॉन क्यों, यूहन्ना क्यों इसको देखकर मुर्दा सा गिर पड़ा. सो यू नो, व्हाइल जॉन वाज ऑन दिस अर्थ,
with Jesus, he was all the time, you know, leaning on the bosom of Jesus. யோவான் இந்த பூமியில் இருந்தபோது தானே இயேசுவின் மார்பில் சாய்ந்தவனாக சாந்து இளைப்பாறி கொண்டிருந்தவனாக காணப்பட்டான். யோகானிக தீபములో ఉన్నప్పుడు యేసు యొక్క రొమ్మున ఆనుకొనుచున్నటువంటి వానిగానే కనబడెను. యోహానా జో ఇస్ ద్వీప్ మే రహతే సమయ యేసు మసీహ్ కే ఛాతీ పర్ టేక్ లేతే హువే జీవన్ బితా హువా ఏక్ మనుష్య థా. నౌ ఇన్ ద ఐలండ్ ఆఫ్ పట్మోస్ జాన్ కుడెంట్ స్టాండ్ వైల్ హి సా జీసస్ హి హాడ్ టు ఫాల். இப்பொழுது இந்த பத்மோதீவில் யோவானால் இன்னும் நிற்க முடியவில்லை. அவன் செத்தவனை போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறான். இக்கட பத்மாசு தீபம் வந்து யோகான் இக்கட அக்கட நிலோபட லேக்கப்போயினு சச்சின வாணி வலே ஆயின பாதமுலி எத்த படேனு. இஸ் த்வீப் சே பேலே தோ வோ ஏஷு கே சாதி பர் டேக் லேதா தா லேகின் அபி இஸ் த்வீப் மே ஆனே கே பச்சாத் ஹம் தேக்தே ஹே கி யூ நா ஏஷு கோ தேக்கர் முர்தா சா கேர் படா. தி ரோமன் கவர்மெண்ட் வாஸ் பெர்சிக்யூட்டிங் தி சில்ட்ரன் ஆஃப் காட். ரோம அரசாங்கம் தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி கொண்டிருந்தது. ரோமா பிரபுத்வம் வாரு அதிகமாக தினமுள்ள தேவன் யொக்க ஜனலனு ஹிம்சம் செய்யச்சு வச்சு. ரோமி சர்க்கார் ஜோ ஹே பரமேஸ்வர் கே லோகோ கோ பஹுத் அதிக சதா ரஹா தா. தட் டைம் ஓன்லி ஜான் தி டிவைன் ஹி வாஸ் எக்ஸைல்ட் டு ஐலண்ட் பத்மோஸ். அதே நேரத்தில் தானே இந்த பரிசுத்த அப்போஸ்தலன் யோவான் ஆகிய அவர் இந்த பத்மோதீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். ஆ சமயமுலோனே இக்கட யோகானு ஆ இக்க பத்மாசு தீபம்னக்கு பகிஷ்கரிப்பபடின வானிகா மாறேனு. ஐசே இக் சமயமேகி ஏயு இசந்த் யுகுன்னா உஸ் பத்மஸ் நாம் டாப்புப்ப பேஜ்தியா கேயா தா. ஐலண்ட் பத்மோஸ் இஸ் அ ஸ்மால் ஐலண்ட் இன் ஏஜியன் சீ. பத்மோ தீவு என்று சொல்வது அது மிகவும் சிறிய ஒரு தீவாக காணப்பட்டது. பத்மாசு தீபமு அனி செப்பினப்படு அது சாலா சின்ன தீபமுகா கனபடுச்சுன்னது. பத்மாஸ் நாமு டாப்பு ஒரு சோட்டாச டாப்பு ஹே. இட் வாஸ் ராக்கி ஐலண்ட். அது கற்பாறைகளால் நிறைந்த ஒரு தீவாக காணப்பட்டது. அது ராள்ளத்தோ ராத்தி நேலகா கனபடுச்சுன தீபமை உன்னதி. முச்சட்டான்சே பராவா ஏக் த்வீப் ஹே. வெரி ஃபியூ புஷஸ் ஹியர் அண்ட் தேர். ஒரு சில செடிகள் மட்டும் இங்கும் அங்கும் காணப்பட்டது. இக்கட அக்கட மாத்திரமே சின்ன சின்ன பொதுலு கனபடி உள்ளவி. இதர் உதர் சோட்டே சோட்டே பௌதே தே. அண்ட் தே குட் வி கேன் சீ தி ஸ்கெலிட்டன்ஸ் ஸ்கெலிட்டன்ஸ் அண்ட் ஸ்கல்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். மிருகங்கள் மற்றும் மனுஷருடைய எலும்புகள் மண்டையோடுகள் இவைகள் எல்லாம் ஆங்காங்கே காணப்பட்டது. இக்கட மனுஷுல யொக்க ஜந்துல யொக்க புர்ரெலு அஸ்தி பஞ்சராலு எமுக்கலன்னி கூட படியுள்ள தீபமை உன்னதி. வஹா பர் மனுஷர் ஜான்வரும் கே ஹட்டியா கோப்படியா கங்கால் ஹி தேக் சக்தே தே. ரோமன் கவர்மெண்ட் யூஷுவலி தே வில் சென்ட் தி கிரிமினல் டு ஐலண்ட் பத்மோஸ். நவ செயின்ட் ஜான் was sent to the island as a criminal. குற்றவாளிகள் பொதுவாக குற்றவாளிகள் ரோம அரசாங்கத்தினால் இப்படி நாடு கடத்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட வேளையில் இந்த யோவான் அப்போஸ்தலனும் கூட நாடு கடத்தப்பட்டான். சாதாரணமுகா நேரஸ்தலைனட்டுவண்டி வாரே க பத்மசு தீபம்னக்கு பகிஷ்கரிப்பபடுதுரு. ஈ சமயமந்து யோகானு பக்துடு ஆ தீபம்னக்கு பகிஷ்கரிப்பபடி உன்னாடு. சாதாரண ரீதிசே அபராதி உஸ் பிரகார் கே தீப் மே பேஜ் தியே ஜாதே தே. யஹா பர் ஹம் தேக்தே ஹே கி யூனா கோ பி வஹா பர் பேஜ் தியா கயா. In island Patmos, he was not at all sad. He, on the day of the Lord, he was in the spirit. அந்த பத்மோதீவில் தானே அவர் ஒருபோதும் துக்கமுகமாய் காணப்படவில்லை. அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். இக்கட பத்மாசு தீபம் வந்து என்னடு கூட அத்தடு துக்கமுகிகா கனபடலேது கானி பிரபு தின வந்து ஆத்மவசுனிகா மாறியுள்ளாடு. பத்மஸ் நாம் டாப்பு பர் யுஹுன்னா ஏக் தின் பி துக்கித் நஹி தா பரந்து பிரபு கே தின் மே வோ ஆத்மா மே ஹோ கயா. While he was in the spirit, suddenly he heard a trumpet sound. அப்படியாக ஆவிக்குள்ளாக காணப்பட்டபோது அவர் திடீரென்று எக்காலம் போன்ற சத்தத்தை கேட்டார். இலாகன அத்துடு ஆத்மவசுடுகா கனபடினப்படு அகஸ்மாத்துகா ஒக பூர த்வனி வினபடி என்னதி. இஸ் பிரகார் ஜப் வோ ஆத்மாமே தா தப் உஸ்னே அச்சானக் சே துரி கி அவாஸ் கோ சுனா. Saying, John, nobody can hinder me in seeing you. You are in the small island, but I came to see you. நீ இந்த சிறு தீவில் இருக்கிறாயே யோவானே, உன்னை நான் பார்க்க யாரும் என்னை தடை செய்ய முடியாது. யோகானு நுவ இக்க சின்ன தீபமுலோ கனபடுச்சுன்னாவு, நின்னு சூடக்குள்ள எவ்வரு கூட நான் ஆட்டங்கப்பரிச்சலேரு, நின்னு சூச்சுட்டக்கே நீ தீபமுனக்கு வச்சியுன்னானு செப்பேனு. ஹே யோவான்,
तू इस छोटे से द्वीप में है, तुझे देखने के लिए मुझे कोई भी रोक नहीं सकता है, तुझे देखने के लिए मैं इस द्वीप में आया हूँ। I don't need any passport, any immigration checkup or any visa. I can come because I am Almighty God. உன்னை நான் பார்க்கும்படி எனக்கு எந்த பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, இமிகிரேஷன் செக்அப் தேவையில்லை. உன்னை பார்க்கும்படியாக நான் சர்வ வல்லமை உள்ளவராக கடந்து வந்திருக்கிறேன். நின்று சூச்சுட்டக்கு நான் ஏ பாஸ்போர்ட்டு அக்கறலேது, ஏ இமிகிரேஷன் செக்அப் கூட அவசரம் லேது, ஏ விசா அவசரம் லேது. நேனு சர்வசக்தி கல தேவுடன் கனக இக்கடிக்கு வச்சி உன்னான. நேனு துஜே தேக்னே கேலே முஜே பாஸ்போர்ட் விசா யா இமிகிரேஷன் கி ஜரூரத் நஹி ஹை. மே சர்வசக்திமான் பரமேஸ்வர் ஹூ. மே துஜே தேக்னே ஆயா ஹூ. தி ரோமன் government, they are going to see there is a supreme power to ruling the whole world. ஆம், ரோம அரசாங்கம் இப்பொழுது முழு உலகத்தையும் அரசாளக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்று அறிய போகிறது. ரோமா பிரபுத்துவம் இப்படி ஒரு கொப்ப சர்வசக்தி கல பிரபுத்துவம் ஏழுபடி செய்யுச்சுன்னதனி இப்படி வாரு சூடகல்குச்சுன்னாரு. ரோமி சர்க்கார் ஏ தேக்னே வாலா ஹை கி ஏக் அலௌகிக் சக்தி ஹை ஜோ பூரி சர்வ சிருஷ்டி கோ பிரபுதா கர்த்தா ஹை. Dear child of God, for the name of Jesus, for Christ's sake, you are suffering or wherever you are, you may be alone, for the Lord's sake, you know, there Jesus will come and meet you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தியத்திற்காக இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நீ பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். நீ ஒருவேளை தனிப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இயேசு உன்னுடனே தான் இருக்கிறார். அயிதே தேவனு பிட்டா, நீவி சத்தியம் நிமித்தமும் அநேகமைனட்டுவண்டி சிரமலு இம்சல ద్వారా நீ படி வெళ్ళుచు ఉండవచ్చును. అయితే నిన్ను చూచుటకు ఆ స్థలమునకు దేవుడు ప్రభు దిగి వచ్చుచున్నాడు. ప్రియ పరమేశ్వర్ కే బచ్చే, యేషు మసీ కే నామ్ కే ఖాతిర్, ఇస్ సచ్చాయి కే ఖాతిర్ ఆప్ కై ప్రకార్ కే కష్టో మే గుజర్తే హోంగే, ఆప్ ఏకాంత్ మే రహతే హోంగే, లేకిన్ ఆప్కో దేఖ్నే కే లియే ఏక్ సర్వశక్తిమాన్ యేషు ఆప్కే సాథ్ హై. ఎనీవే, ఇట్ వాస్ అట్ దిస్ టైమ్ వెన్ జాన్ సా జీసస్, ద గ్లోరిఫైడ్ జీసస్. హి సా ద హి వాస్ ఇన్ గ్లోరియస్ ఇన్ హోలీనెస్. Then only he could stand before Jesus. He fell at his feet. அப்படி இருக்கும்போது தானே யோவான் மகிமை பொருந்தனதான இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை அவனுடைய கண்ணால் கண்டார். அப்பொழுது அவனால் நிற்க முடியவில்லை, செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுகிறான். இட்டுவண்டி சந்தர்ப்பம்லோனே மகிம பொந்தினட்டுவண்டி இயேசு பிரபுனு அதுடு கண்ணுலார சூடகலிகி உன்னாடு. இக அதுடு நிலவுபடலேகபோயேனு, அக்கட ஆயன யொக்க பாதముల యొద్ద அதுடு படிபோயேனு. ஐசே சமயமே உஸ்னே மகிமாமை இயேசுகோ பவித்ரதாயமே சுபயமான உஸ் இயேசுகோ தேக் கரோ கடே நஹி ரஹ சகா, இஸ்லே முர்தே கே சமான் உஸ்கே பேரும் பர் கிர் கயா. If we may see God's holiness, the holy God in front of us, we cannot stand, we will die. நாமம் கூட பரிசுத்த தேவனை நமக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் நம்மால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது, நாம் மரித்து போய்விடுவோம். அலாகே மனமு கூட பரிசுத்துடையினட்டுவண்டி தேவுனி மன எதுட்ட மனம் சூடகலிகினட்லைதே இக்க மனமு நிலவுபடலேமோ, மனமு சச்சின வாரி வலே படிபோதுமோ. இசி பிரகார் யதி ஹம் பவித்ர பரமேஸ்வர் கோ தேகேங்கே தோ ஹம் உஸ்கே சாம்னே கடே நஹி ரஹ சகேங்கே, ஹம் உஸ்கே சாம்னே மர் ஜாயேங்கே. ஜான் வாஸ் ரியலைசிங், while on this earth I was leaning on the bosom of Jesus, now I am unable to stand before him. Oh, how holy Jesus is. I want to be like Jesus. யோவான் இப்பொழுது இதை உணர்ந்து கொண்டான். இந்த பூமியில் இருக்கும்போது நான் இயேசுவின் மார்பில் சார்ந்து கொண்டே இருந்தேன், ஆனால் இப்பொழுது இந்த பரிசுத்த தேவன் எனக்கு முன்பாக வந்தபோது என்னால் நிற்க முடியவில்லையே, நான் செத்தவனை போல கீழே விழுந்து விழுகிறேன். இப்படி யோகான தொலைஞ்சுச்சுன்னாடு, பூமி மீது உன்னப்படு நீன் இயேசு ரொம்பன அனுக்கொனி உன்னானு. இப்படியே பரிசுத்தரையினட்டுவண்டி தேவுனி எதுட நே நிலவுபட லேகபோச்சுன்னானு, நே கிரிந்த சச்சின வாணி வலே படியுன்னானி தொலைஞ்சி உன்னாடு. அபி யூனா சோஸ்தாஹி, मैं जब इस पृथ्वी पर था मैंने ईश्वर के छाती पर टेक लिया, परंतु अभी ये पवित्र परमेश्वर के सामने मैं खड़े नहीं रह सकता हूँ, मैं इस मुर्दे के समान गिर पड़ा हूँ, मैं भी उस पवित्र ईश्वर के समान बनना चाहता हूँ. Falling at his feet, John was crying for holiness. Lord, I want more of thy holiness to stand before you, to be with you. செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்ததான யோவான் இப்போது தேவனை பார்த்து கதற ஆரம்பித்தான்.
கர்த்தாவே எனக்கு உம்முடைய பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது, உம்மை போல நானும் ஒரு பரிசுத்தனாக மாற வேண்டும், அப்பொழுது நான் உம்மை சந்திக்கலாம், உம்மோடு கூட இருக்கலாம் என்று அவன் வாஞ்சித்தான். சின்ன வாணிவலே ஆయన பாதముల యొద్ద పడినటువంటి యోహాను ఇప్పుడు మొరపెట్టుచున్నాడు, ప్రభువాని యొక్క పరిశుద్ధతను నాకు దయచేయుము, మీ వలే నన్ను పరిశుద్ధినిగాను మార్చినప్పుడే నేను మీ ఎదుట నిలబడగలను అని చెప్పి మొరపెట్టాను. అబి యూనా జో ఉస్కే పైరుం పర్ ముర్దాసా గిర్పడా వో అబి బింతీ కర్నే లగా హే పరమే యేషు ముజే భీ తేరే సమాన్ పవిత్ర బనా తాకి మే పవిత్ర బన్కర్ తుజే దేఖ్నే పావూ. ఫాలింగ్ అట్ ద ఫీట్ ఆఫ్ జీసస్ క్రైయింగ్ ఫర్ హోలీనెస్ జీసస్ టచ్డ్ హిమ్ and said fear not yesuvindiya paadathil vilindu parisuthathukkaga kadarunabodu yesu thamudaiya karatha neeti avan mel vaithu bayapidade endru sonnar ilaguna aina paadamuli yedda chachina vaani vale padi parisuddhata koruku marapetuchinatvanti yohanu meeda prabhu tana chethi nunchi bayapadukumu ani selavichenu is prakar jab pavitrata aikele gidgidakar prarthna kar raha tha tab यीशु मसीह ने उसके ऊपर दाहिना हाथ रखकर कहा मत डर. When you and I, when we are at the feet of Jesus, we will surely hear the voice saying fear not, and he will touch us also. அப்படி என்றால் நீங்களும் நானும் இயேசுவின் பாதத்தில் உட்காரும் பொழுது விழுகும் போது நிச்சயமாக அவர் நம்மை தொடுவார், அவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்கும். இலாகு நீவு நேனு கூட இயேசு யொக்க பாதமுல ஏதா மனம் படினட்டுவண்டி வாரம்கா கனபடுச்சுன்னப்படு ஆயன யொக்க ஸ்வரான்னி மனம் வினகலமோ பயப்படுக்குமோ அனி சொப்புனு அந்தேகாது தேவுனி யொக்க முட்டுட ஆயன தாக்குதல மன அனுபவிச்சகலமு. இசி பிரகார் மே ஒரு ஆப்பி இயேசு கே பேரும் பர் முர்தே கே சமான் கிரேங்கே தோ ஆப்கோ ஏக அவாஸ் சுனாய் தேகா கி து மத் ஔர் உஸ்கே ஹாத் கே ஸ்பர்ஷ் கோ பி ஆப் தேகோகே. Child of God, the sin is terrifying you. தேவனுடைய பிள்ளையே, பாவம் உன்னை மிரட்டி கொண்டிருக்கிறது. தேவன பிள்ளா, பாபம் நின்னு பயப்பெட்டுச்சு பெதிரிஞ்சுச்சுன்னதி. பரமேஸ்வர கே பச்சே, பாப் ஆப்கோ டரா ரஹா ஹை. Thinking about your future, you may be full of fear. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ பயம் நிறைந்தவனாக பயம் நிறைந்தவளாக காணப்படுகிறாய். நீ யொக்க பவிஷ்யத் காலமுன்னு தலஞ்சுக்கொனி நீ பயமுதோ நிண்டினவானிகா கனபடவச்சுனோ. ஆப்கே பவிஷ்யக்கோ சோச்கரா பயபீத் ஒரு வியாக்குல் ஹே. சின்ஃபுல் லைஃப் மேக்ஸ் யூ டு ஃபியர். பாவம் நிறைந்த ஜீவியம் உன்னை பயத்துக்குள்ளாக ஆக்கி விட்டுருக்கிறது. பாபமுதோ நிண்டினட்டுவண்டி ஜீவிதமோ நீ பயப்படினட்டுகா செய்யிச்சுன்னதி. पाप से भरा हुआ जीवन आपको भयभीत करता है. बट इफ यू फॉलो द फीट ऑफ जीसस ही विल से फियर नॉट, आई विल सी टू ऑल योर प्रॉब्लम्स. ஆனால் நீ இயேசுவின் பாதத்தில் விழுவாய் என்றால் அவர் உன்னை பார்த்து பயப்படாதே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். அயிதே நீ இயேசு யொக்க பாதமுல ஏதா படினப்படு பிரபு நீதோ சொப்புனு பயப்படுக்குமோ, நீ சமஸ்யலன்னிட்டினி நேனே சூசுக்கொந்துனு. லேகின் யதி ஆப் இயேசு கே பேரும் பர் கிர் ஜாயேங்கே தோ ஆப்கோ தேக்கர் கஹேகா மத் டர் ஔர் ஆப்கே சாரி சமஸ்யோ கோ சுல்ஜா தேகா. நவ ஜான் he could not see Jesus and he fell down. இப்பொழுது யோவானால் இயேசுவை பார்க்க முடியாமல் அவன் கீழே விழுந்து விட்டான். இப்பொழுது யோகானு இயேசுன சூடலேக கிந்த படிப்போயுன்னாடு. அபி யோகான் இயேசுக்கு தேக்னே சகா பரந்து கீர் கயா. It is because of the holiness of Jesus. அது இயேசுவின் பரிசுத்தத்தின் நிமித்தமாகவே அப்படி ஆயிற்று. அது இயேசு பிரபு யொக்க பரிசுத்தத்தை பட்டியே அலாகு ஜரிகினதி. வோ இயேசு மசிஹ் கீ பவித்ரதா கே காரண ஹி ஐசா ஹோ கயா. Without holiness we cannot see God. பரிசுத்தம் இல்லாமல் நம்மால் தேவனை காண முடியாது. பரிசுத்தத்தை லேக்குண்டா மன பிரபுனு மன சூடலேமு. பவித்ரதா கே பினா ஹம் பரமேஸ்வர கோ தேக் நஹி சக்தே. Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஹிருதய சுத்தி கலவாரு தன்யிலு வாரு தேவனை சூச்சதரு அனு சதுச்சுன்னாமு. ஹிருதய கே சுத்த ஜோஹே வ பரமேஸ்வர் கோ தேகேங்கே ஐசா பவித்ர சாஸ்திர கேதா ஹே. We all have to see God. நாம் எல்லோரும் தேவனை காண வேண்டும். மனம் அந்தரும் தேவனை சூடவலினு. ஹம் சப் பரமேஸ்வர் கோ தேக்னா சாயே. இன் திஸ் ஹோலினஸ், இன் திஸ் ஹோலி லைஃப், certain things should not be in our heart. இந்த பரிசுத்த ஜீவியத்தில் சில காரியங்கள் நம்முடைய இதயத்திற்குள் காணப்படக்கூடாது. இந்த பரிசுத்த ஜீவிதமந்து கொன்னி காரியமுளோ மன ஹృதயமுனந்து கனபடக்கூடாது. இஸ் பவித்ர ஜீவன்மே
कुछ ऐसी बातें हैं जो हमारे हृदय में दिखाई नहीं देना चाहिए. There is no pretension or no hypocrisy, no guile in holiness. பரிசுத்தத்தில் எந்த விதமான கபடோ மாயமாலமோ நடிப்போ இல்லை. பரிசுத்தத்திலோ நடிச்சுட காணி வேஷதாரண காணி ஏ கபட்டமு காணி லேனே லேது. பவித்ரதாய்மே கோய் பி திகாவா கோய் பி கபட்டிபன் யா கோய் பி வேஷதாரண் நஹீ ஹே. God was teaching me in my life because once I was in Adyar. என்னுடைய ஜீவிதிலும் கூட கர்த்தர் எனக்கு இதை சொல்லி தந்தார். ஒருமுறை நான் அடையாறில் இருந்தேன். நான் ஜீவிதம்ல கூட தேவுடைய தீனி నాకు నేర్పించను. ఒకసారి నేను అడయారులో ఉన్నప్పుడు ఈ బాతే పరమేశ్వర్ ने मेरे जीवन में भी मुझे सिखाया. एक बार जब मैं अडयार में थी, Pastor Bobby was conducting the Saturday morning fasting prayer. Pastor Bobby avargal senikalmai kaalai upavasa jabathai nadathi kondirundar. Pastor Bobby garu senivaram udayam upavasa prarthana nadipinchuchunnaru. Pastor Bobby shanivar subah ki upas ki prarthana chala rahe the. All of a sudden the pastor said, all of you get filled, get filled. திடீர் என்று பாஸ்டர் அவர்கள் எங்களை பார்த்து எல்லோரும் அபிஷேகத்திற்குள்ளாக நிரம்புங்கள் என்று சொன்னார். உன்னிட்டுண்டே பாஸ்டர் காரு அந்தரு கூட அபிஷேகமுதோ நிப்பபடண்டி அனு செப்பிரி. அச்சானக் சே பாஸ்டர் ஜி நே கஹா கி சப் லோக் அபிஷேக் மே பர் ஜாயே. இட் வாஸ் ஐ திங்க் இன் 1980. சோ and he was telling and some of the only for the servants of God they got filled and he was not in the same place walking around and coming near to me. அப்பொழுது இது 1980 என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் ஊழியர்களிடத்தில் சொன்னார், எல்லோரும் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் எழும்பி இங்கும் அங்குமாய் நடந்து திடீர் என்று என்னுடைய பக்கமாக வந்தார். இலகுன 1980 அனு செப்பி நேன் அனுக்கொனி சொன்னாను அந்தரு ஆத்மத்தோ நிப்பபடண்டி அனு செப்பி ஆயன லேச்சி இட்டு அட்டு நடிச்சி அலாகுன நா பிரக்ககா ஆயன வச்சிரி. யே 1980 மே ஹுவா கட்னா ஹே. உஸ் சமய சேவகோ சே உன்னே இஸ் பிரகார் கஹா தா கி ஆத்மா மே பரோ. ஐசா கஹனே கே பாத் வோ இதர் உதர் டஹல் ரஹே தே டஹல்தே டஹல்தே மேரே பாஸ் ஆயே. ஆஸ் பாஸ்டர் வாஸ் கமிங் நியர் டு மீ I was thinking, are you, what pastor will think? This person has no Holy Spirit or something he will think. So I saw the other sister and she was doing like this, Lord, like that, Lord, like that. So I also was doing, Lord. It is not, truly I was not feeling in the Holy Spirit. It's a real guile only. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் திடீர் என்று என்னுடைய அருகாமையில் வந்தபொழுது நான் யோசித்தேன், எனக்கு அபிஷேகம் இல்லை என்று பாஸ்டர் அவர்கள் நினைத்து விடுவார்கள். ஆதலால் என்னுடைய பக்கத்திலிருந்து மற்ற சகோதரி எப்படி ஆவியில் நிரம்புகிறார்கள் என்று பார்த்தேன். அவர்கள் இப்படி நிரம்புகிறதை பார்த்த உடனே நானும் அப்படி செய்ய ஆரம்பித்தேன். அது உண்மையான ஒரு அபிஷேகம் அல்ல, சும்மா அவர்களைப் போல நான் ஒரு நடிப்பு இல்லாவிட்டால் ஒரு மாயமாலமாக காணப்பட்டது. இலாக நான் பாஸ்டர் கண்ணா தெருக்கு வச்சினப்பொழுது ஆயன் நன்னு சூச்சி நான் அபிஷேகம் లేదే అని చెప్పి వాళ్ళు అనుకుంటారేమో అని చెప్పి నేను అనుకొని నా ప్రక్కన ఉన్నటువంటి వారి చేతులను ఊరికి అలాగన తట్టుచుండటి చూచి నేను కూడా అలాగే నటించి నా చేతులను తట్టి అలాగ ఒక నటింపుగా నేను ఒక వేషధారణగా అక్కడ కనబడి ఉంటిని. ఉస్ సమయ జో పాస్టర్ జీ మేరే పాస్ ఆయే మనే సోచా పాస్టర్ సోచెంగే ముజ్మే పవిత్రాత్మ కా అభిషేక్ నహీ హే తో మేరే పాస్ మే ఏక్ సిస్టర్ థీ జో ఐసే హీ హాత్ ఆత్మా మే భర్ రహీ థీ ఉన్కో దేఖ్ కర్ మే భీ ఉన్కే సమాన్ దిఖావా మే ఆత్మా మే భర్నే లగీ మే సచ్చీ రీతి సే అభిషేక్ మే నహీ. We were sitting in front, so pastor just like the mood and stood in front and said, now only some people are starting to do some pounding work, pounding. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் திடீரென்று முன்பாக கடந்து வந்து தமிழ் உரலும் உலக்கையும் எடுக்கிறாங்க. அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் முன்பாக கடந்து வந்து இப்பொழுதுதான் சிலர் உரலும் உலக்கையும் இடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இலாக நடிச்சுச்சு நான் திகிற்கு வச்சினப்போ நான் சூச்சி ஆயன இலாகுன வாரு அணி உன்னாரு இப்படே கொந்தரு ரோட்டிலோ இலாக தஞ்சுட்டுனட்லுகா தஞ்சுச்சுன்னாரு அனு செப்பி ஆயன அணி உன்னாரு. தோ இஸ் பிரகார் பாஸ்டர் ஜி சாம்னே கடே ஓகர் போல்னே லகே அபி ஹி குச் லோக் கூட் ரஹே ஹே ஓக்லி மே ரக்கர் கூட்னே கே சமான் கர் ரஹே ஹே. Everybody started laughing. அப்பொழுது எல்லோரும் சிரிக்கே ஆரம்பித்தார். அப்பட அந்தரு கூட நவுட்டக்கு ஆரம்பிச்சிரி. சப் லோக் ஹஸ்னே லகே. I understood I should never do that. That was the first time and the last time. You know, I will never do that. I have to be convinced and I have to be washed, cleansed by the Holy Spirit, by the precious blood of Jesus, and I must be
full of the Holy Spirit. நான் என்னுடைய ஜீவியத்தில் செய்த முதல் முறையாக அப்படி நான் செய்தேன். அதே கடைசி முறையாகவும் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், இப்படி நாம் செய்யக்கூடாது என்று. அப்பொழுது நாம் எப்பொழுது ஆவியில் நிரம்பும் பொழுதும் முதலாவதாக நம்மை சுத்திகரித்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி பிற்பாடு ஆவியின் அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். அப்படி நீ தெரிஞ்சுக்கொண்டி அதே நான் செய்தினட்டுவண்டி மொதட்டிசாரி உன்னதி చివరిసారి కూడా అదే ఉన్నది ఎన్నడు కూడా ఈలాగునే నేను దంచినట్లుగా నేను నటించకూడదు. మొట్టమొదటిగా యేసు రక్తం చేత కడగబడి పరిశుద్ధాత్మ చేత శుద్ధీకరింపబడి అలాగునే ఆత్మకు చోటి వాలని చెప్పి నేను తెలుసుకొని ఉంటిని. ఈ మేరే జీవన్మే మనే పెహలీ బార్ ఐసా కియా ఆర్ వోహి ఆఖరి బార్ భీ థా తబ్ ముజే బోధ్ హువా ఆర్ మనే యే సమజ్ లియా కి పవిత్రాత్మ మే భర్నే సే పెహలే అప్నే ఆప్ కో పవిత్ర కర్నా చాహియే. ప్రభు యేసు కే లహూ సే అప్నే ఆప్ కో ధో దేనా చాహియే. ఉస్కే బాద్ పవిత్రాత్మ సే భర్పూర్ హో జానా చాహియే. Not only the youths and all of us, all the servants of God, those who are hearing, everybody, whoever it may be, we should not have this kind of pretension in our life. Right now also, as I am speaking, you know, before God, this should not be in our life. We should be, you know, there should not be any guile in us. வாலிபர்களாகிய நீங்கள் மட்டுமல்ல, எல்லா தேவனுடைய ஊழியர்களும், இதை கேட்கிறதான எல்லா தேவ ஜனங்களுக்குள்ளேயும், இங்கு நமக்கு முன்பாக நிற்கிறதான தெய்வத்துக்கு முன்பாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நமக்குள் எந்த வேஷமும் மாயமாலமும் கபடம் காணப்படவே கூடாது. இக்கட கூர்ச்சினட்டுவண்டி யவனஸ்தலு மாத்திரமே காது, தெய்வ சேவக்களைனட்டுவண்டி வாரனு அந்தேகாக்குண்ட வாக்கியம்னு வினிச்சினட்டுவண்டி பிரதி ஒக்கரு கூட தம் யொக்க ஜீவிதம்லோ இலாகன கனபடவல்சி உன்னதி. என்னடு கூட మనము దేవుని ఎదుట మనం కనబడుచున్నాము గనక నటించుట కానీ వేషధారణ కానీ కపటము కానీ మన యొక్క జీవితంలో ఇటువంటి కార్యములు కనబడకూడదు. ఇస్లే ఈ బాత్ కేవల్ జవానో కే జీవన్ మే హీ రహీ పరంతు పరమేశ్వర్ కే సేవకో కే జీవన్ మే ఔర్ జో హమే సున్ రహే ఉన్ సబో కే జీవన్ మే హమ్ పరమేశ్వర్ కే సామ్నే కభీ భీ దిఖావా కపట్ యా ఛల్ కే సాథ్ దిఖాయి నహీ దేనా చాహియే. ఇన్ సామ్స్ 32:2 ది బైబిల్ సేస్ బ్లెస్డ్ ఇస్ ద మ్యాన్ who has no guile in his heart. 32nd சங்கீதம் 2nd வசனத்தில் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுக்குள் அக்கிரமம் இல்லையோ, கபடம் இல்லாமல் இருக்கிறதோ, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. Guileless people are blessed. 32 கீர்த்தன 2 வாக்கியம் வந்து మనం చదువుచున్నాము. ఆత్మలో కపటము లేనివాడు ధన్యుడై ఉన్నాడు. భజన సంహిత 32 కే దూసరే వచన్ మే లిఖా గయా హై కి జిస్కే ఆత్మా మే కపట్ నహీ హై వో ధన్య హై. కపటం ఇల్లాదవర్గల్ బాక్యవాన్గల్. May the Lord help us to do such a life before God. இப்படிப்பட்ட ஜீவியத்தை நம்முடைய தெய்வத்திற்கு முன்பாக செய்ய முடியாக நம்முடைய தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இட்டுவண்டி ஒக்க ஜீவிதாண்டி மனம் செய்ய நிமித்தமோ மன தேவுடு தானே மனக்கு சகாயமு செய்யினுகாக. இஸ் பிரகார் கா ஜீவன் பிதானே கே லியே ஹமாரா பரமேஸ்வர் ஆப் ஹி ஹம் சபோ கி சஹாயதா கரே. Another thing, we must have a sensitive heart. அது மட்டுமல்ல, நமக்கு தேவையான மற்றொரு காரியம் என்னவென்றால், ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். அந்தே காது மனக்கு அவசரமைனது, கிரகிப்பு கல ஹிருதயம் கூட அவசரமைனது. கேவல் இத்னா ஹி நஹி ஹமே எக் சம்வேதன்ஷீல் ஹிருதய் அவசியம். These are the last days. People are not careful about their sensitiveness in their heart. Last days, everybody, you know, just like that they are living, and we should not join those people. இது கடைசி காலமாக இருக்கிறது. எல்லோரும் உணர்வுள்ள இருதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. அப்படியாகவே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உணர்வுள்ள ஜீவியத்திற்கு, இருதயத்திற்கு அதிக முக்கியத்துவம் செலுத்துவோமாக. இது சிவரி தினாலோ கனபடுச்சுன்னாமோ அநேகலு கிரகிப்புகள ஹிருதயானிக்கே வாருகு அதிகமாய் பிராமுக்கியத்தை நிச்சுட்டலேது. மனமைத்தே அதிகமாக கிரகிப்பு கலிகினட்டு ஹிருதயம் கலவாருகா கனபடினட்டுகா ஜாகிரத படுதமோ. ये अंतिम समय होने के कारण अधिकतर लोग इस संवेदनशील हृदय के बारे में प्राथमिकता नहीं देते हैं, परंतु हम जो परमेश्वर के लोग हैं, हम इस संवेदनशील हृदय के लिए मुख्यता दें. इन द ओल्ड टेस्टामेंट वी नो किंग डेविड एज ही वाज मीटिंग द एनिमी सॉल, किंग सॉल, ही कुड हैव बेटर किल्ड हिम, बट ही जस्ट कट हिज गारमेंट एंड इमीडिएटली हिज हार्ट स्मोट हिम.
உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்ததான தாவீது ராஜாவை கவனித்து பாருங்கள். அவனுடைய சத்ருவாகிய சவுல் ராஜாவை அவன் கொன்றிருக்கலாம், ஆனால் அவனோ அவனுடைய வஸ்திரத்தின் ஓழத்தை கிழித்து எடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். అయితే పాత నిబంధనలో దీనికి ఉదాహరణగా మనము దావీదరాజును చూస్తున్నాము. అతడు కావాలంటే తన శత్రువైనటువంటి సౌలును అతడు చంపి ఉండవచ్చును, అయితే అలాగును చేయక అతని వస్త్రపు చెంగును మాత్రమే కోసిన వాడిగా కనబడి ఉన్నాడు. ఇలాగు చేయటం వలన అతని యొక్క హృదయంలో అతడు నొచ్చుకొని ఉన్నాడు. ఇస్కేలి ఉదాహరణ స్వరూప్ హం పురాణి నియమ్ మే దేఖ్తే హై కి దావూదు రాజా జబ్ షౌల్ కే పాస్ పహుంచా ఔర్ ఉస్కో మార్ డాల్ సక్తా థా పరంతు ఉస్నే ఉస్కే వస్త్ర కే చోర్ కో కాట్ లియా కాట్ లేకన్ జబ్ ఉస్నే కాటా తో ఉస్కే హృదయ్ మే వో ఛేదిత్ హువా. అప్పటి చేదదనాల ఉండే హృదయం అవనుకుల్ అడిత్తు కొండదు ఎండి నా వాసికిరోం. దిస్ వి రీడ్ ఇన్ ఫస్ట్ సామ్యూయల్ చాప్టర్ 24 వర్స్ 4 అండ్ 5. இதை நாம் 1 Samuel 24:4-5 வாசிக்கிறோம். இனி மனம் 1 Samuel 24:4-5 சதுச்சுனாமு. இம் பேலே சாமுவேல் கி புஸ்தக் 24:5-5 படுதே. நோ நீட் டு ரீட், எவரிபடி கோ ஹோம் அண்ட் ரீட் இட். நீங்கள் இதை இப்பொழுது வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசிக்கலாம். இப்படி சதுவது காணி அந்தர் இண்டலக்கு வெள்ளி வாக்கியாண்ணி சதுக்கொண்டி. அபி படனி கி ஜரூரத் நீ அப் கர் ஜாகர் இஸ் வச்சன் கோ பட் லீஜியே. தி நெக்ஸ்ட் திங் we have to love righteousness. அடுத்ததாக நாம் நீதியை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If there is holiness in us, we will love righteousness. நமக்குள் பரிசுத்தம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் நீதியை நேசிக்கிறவர்களாக இருப்போம். తరువాతగా మనము నీతిని ప్రేమించవలెను, పరిశుద్ధత మనలో కనబడుచున్నట్లయితే నీతిని మనం ప్రేమించేదము. అగ్లహం ధార్మికతా సే ప్రేమ రఖనా చాహియే, యది హం పవిత్రతా సే ప్రీతి రఖేంగే తో నిశ్చయ ధార్మికతా సే భీ ప్రేమ కరేంగే. We will hate iniquity, we will love righteousness. நாம் அக்கிரமத்தை நீ வெறுத்து நீதியை நேசிக்கிறவர்களாக, நீதியை விரும்புகிறவர்களாக காணப்படுவோம். மனமும் அக்கிரமமனு துவேஷிச்சின வாருகா நீதினி பிரேமிச்சு வாருகா கனபடுதுமோ. ஹம் லோக் அநியாய் கோ துவேஷ் கர்னே வாலே ஔர் தார்மிக்தா சே ப்ரீதி ரக்னே வாலே ஓகர் திகாய் தேங்கே. தேர் மோர் அனாயிண்டிங் வி வில் ரிசீவ். அங்கு இந்த இடத்தில் தானே நாம் தேவனிடத்திலிருந்து அதிகமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இக்கடே மனமு அதிகமாயினட்வண்டி அபிஷேகமனு மன பொந்துக்கொண்டுமோ. இசி ஜகபரம் பரமேஸ்வர சே ஓர் வி பௌதாயத் கி அபிஷேகோ பிராப்த் கரேங்கே. அனதர் திங் வி அவர் ஹார்ட், இஃப் தேர் இஸ் ஹோலினஸ், இஃப் தேர் இஸ் டிசையர் ஃபார் ஹோலினஸ், இட் ஆல்வேஸ் வில் சே ஓ லார்ட் சர்ச் மீ ஓ லார்ட். மற்றொரு காரியம் என்னவென்றால், நாம் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், அதை விரும்புவோம் என்றால், நிச்சயமாக நாம் தேவனை பார்த்து கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பாரும் என்று நாம் சொல்லுவோம். தருவாத்துகா மனமோ பரிசுத்தத்தை மனமும் வாஞ்சிச்சு வாருங்க கனபடி சொன்னட்லயே மனம் செப்புதுமோ, தேவா நன்னு பரிசோதிச்சுமோ, நன்னு பரிசீலிச்சுமோ. இஸ்லே யதி ஹம் பவித்ரதா கோ ஓர் பி அதிக் பியார் கர்னே வாலே ஓகர் திகாய் தேங்கே தோ ஹம் பரமேஸ்வர சே கஹேங்கே ஹே பிரபு முஜே ஜான்ச் கர் ஜான் லே. வி வில் நாட் ஹைட் அவர் ஹார்ட் ஃப்ரம் எனிதிங் பிகாஸ் காட் இஸ் ஆல்வேஸ் சீயிங் அஸ். வி ஹவ் டு ஓபன் அவர் ஹார்ட், அவர் ஹார்ட் வில் பி வில்லிங் டு ஓபன் டு காட். நாம் எதையும் நம்முடைய இருதயத்தில் மறைத்து வைக்கக்கூடாது. பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் எப்பொழுதும் திறந்த வண்ணமாகவே இருக்கும். மனமு என்னடு கூட மன ஹிருதயமுலோ தேனினி கூட மனம் தாச்சுப்பெட்டக்கூடாது. பரிசுத்தத்தை மனம் பிரேமிச்சு வாரமையினட்லயே எல்லப்படு கூட மன ஹிருதயமு தேவன் எதுட்டா தெரிச்சு உஞ்சினதுகா உண்டெதுமோ. ஹம் கபி பி அப்னே ஹிருதயமே கிசி பி பாத் கோ சிப்பாக்க நஹி ரக்னா சாஹியே. யதி ஹம் பவித்ரதாய் சே பிரேம் கரேங்கே தோ ஹமாரா ஹிருதயம் ஹமேஷா பரமேஸ்வர் கே லியே கோல் கர் தேங்கே. திஸ் வி ரீட் இன் சாம்ஸ் 139:1-2. கோ ஹோம் அண்ட் ரீட். இதே நாம் 139:1-2 வாசிக்கிறோம். 139:1-2 மன் சதுச்சுனாம் இன்டிக்கு வெள்ளி சதுக்கொண்டி. 139 பஜன் சஹிதா கா பேலா தோ வச்சனோ மே இஸ்கோ படுத்தே கர் ஜாகர் படலிஜே. அனதர் திங் வென் அவர் ஹார்ட் இஸ் லாங்கிங் ஃபார் God's holiness, this heart will give its best to God. மற்றொரு காரியம் என்னவென்றால், நம்முடைய நம்முடைய இருதயம் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு என்று ஏங்கி தவிக்கும் என்றால் நாம் எப்பொழுதும் பெஸ்ட்
நாம் நம்முடைய மிக சிறந்ததை ஆண்டவருக்காக கொடுப்போம். அంతే కాదు ఎల్లప్పుడు మన హృదయం అనేది దేవుని యొక్క పరిశుద్ధత కొరకు అది తృష్ణగొని తప్పించుచున్నదిగా కనబడుచున్నప్పుడు మన హృదయములో నుండి మనము శ్రేష్టమైనది మన దేవునికి మనం అర్పించేదము. यदि हम पूरे हृदय से परमेश्वर की पवित्रता को प्रेम करेंगे तो हमारे हृदय के सर्वश्रेष्ठ भाग को हम परमेश्वर को समर्पण करेंगे. The best part of your life, உங்களுடைய ஜீவியத்தின் மிக சிறந்த பகுதி, மீ ஜீவிதములో శ్రేష్టమైనటువంటి భాగము, ఆప్కే జీవన్క సర్వోత్తమ భాగ్, ది ప్రైమ్ ఆఫ్ యువర్ యూత్, உங்களுடைய வாலிபத்தின் மிக சிறந்த அம்சம், மீ యొక్క యవ్వన ప్రాయం యొక్క చాలా శ్రేష్టమైన భాగము, ఆప్కే జవానిక సర్వశ్రేష్ఠ భాగ్, ది బెస్ట్ ఆఫ్ యువర్ ఎడ్యుకేషన్, உங்களுடைய படிப்பு காரியங்களில் மிக சிறந்த அம்சங்கள், மீ యొక్క வித்யாபியாசம் యొక్క శ్రేష్టమైనటువంటి భాగములు, ఆప్కే శిక్షకే సర్వ ఉత్తమ భాగ్, the best of your knowledge, ungali arivin miga siranda pagadi, mee yokka gnanam yokka shreshthamainatvanti bhagamo, aapka buddhi ka sarva shreshth bhag, the best of your gift and talents, ungali varangal talandugalin miga siranda karyangal, mee yokka varamulo talantulalo shreshthamainatvanti bhagamo, aapke vardhan aur thodika sarvatam bhag, you will readily offer it to Jesus. நீங்கள் அதை மனப்பூர்வமாக உடனடியாக இயேசுவுக்கென்று கொடுத்து விடுவீர்கள். மீரே மனப்பூர்வமாக வெண்வெண்டனே இயேசுனக்கு சமர்ப்பிஞ்சதரு. ஆ புரே ஹృదయக்கே சா தத்வ ரேஷுக்கு தே தேங்கே. In one faith home when I was serving God, I was a junior sister. That time one sister came and midnight she came and told me there were lot of good chicken, but one chicken it was bitten by the rat, that only I gave to Jesus. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்ததான ஒரு விசுவாச வீட்டில் நான் அப்பொழுது இளைய சகோதரியாக இருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து நடுராத்திரியாக இருக்கும் அப்பொழுது என்னிடத்தில் வந்து என்னுடைய வீட்டில் நிறைய நல்ல கோழிகள் இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு கோழியை ஒரு எலி கடித்திருக்கிறது, அதை தான் நான் இயேசுவுக்காக கொடுத்தேன் என்று சொன்னார். எனக்கு விசுவாச கிரமில் உள்ளப்பட சின்ன சகோதரனை உன்னாலும் அப்படி அக்கடி உள்ளட்டுவண்டி மரிய சகோதரி நான் இத்தக்கு வச்சு மா இன்ட்டு சாலா கோழ்ளு கனபடி சின்னவ கானி ஒரு கோழி ஒரு எலுக்கு சேத அது கொரக்கபடி உன்னதி தானினே நேன் இயேசுனக்கு இச்சி உன்னானு செப்பேன். ஏக் பார் ஜம் ஏக் லோக்கல் ஃபேத்தோமே சேவா கர் ரஹி தி தப் மே சோட்டி சிஸ்டர் தி தப் தூசரி ஏக் சிஸ்டர் நே ஆக்கர் முஸ்ஸே கஹா கி ஹமாரே கர் மே பஹுத் சாரி அச்சி அச்சி முர்கியா ஹேன் பரந்து एक मुर्गी को चूहे ने काट दिया, वही मैंने यीशु को दे दिया. She became very sick, that's why she confessed like that. Anyway, God has pardoned her and she was healed. God delivered her also. அவர்கள் அப்படி செய்தபடினால் மிகவும் வியாதிப்பட்டார்கள். பிற்பாடு அவர்கள் மனஸ்தாபப்பட்ட பிற்பாடு கத்தர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். தர்வாத தீனி பட்டி ஆமை வியாதிகிரஸ்தலுக மாறியுனதி அயினா பஷ்சாத்தாப பண்ண தர்வாத தேவுடு ஆமை ஸ்வஸ்தபரிச்சேனு. வோ பஹுத் ஹி அதிக் பிமார் தி உஸ் பிமாரி கி அவஸ்தா மே உன்னோனே இஸ் பிரகார் பஷ்சாத்தாப கே சாத் இஸ்கு இக்ரார் கியா. இக்ரார் கர்னே கே பஷ்சாத் பர்மேஷ்வர் உன்கு பூர்ண சங்காய் தியா. வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் தி பெஸ்ட் வி ஹேவ் டு பி வில்லிங் to offer it to Jesus. நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் நமக்கு இருக்கிற மிக சிறந்ததை நம்முடைய இயேசுவுக்காக கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நினைமீதோ சப்பகோர்ச்சினதே மனகா மனக்குன்ன శ్రేష్టమైనది எல்லப்படு கூட இயேசுனக்கு அர்ப்பிஞ்சிட்டக்கு சித்தமுகா உள்ளவலேனு. மேன் ஆப்சே யஹி போல்னா சாஹதி ஹூன் கி ஹமாரே ஜீவன் கா சர்வோத்தம் பாக் பூரே ஹ்ருதய கே சாத் ஹம் தத்வர் ஈஷு கோ தேனே கே லியே தயார் ரஹனா சாஹியே. ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, because when I am going to join the ministry, that time God was asking me the best part of my life. That time offering all the other things was a simple thing for me, but only one thing it was in my heart, my father's love and four of my elder brothers' love. How to consecrate, I don't know Lord, I don't want to grieve them like that, but I give this best love for you. நான் ஊழியத்திற்கு வர
நான் ஊழியத்துக்கு கடந்து வருகிறதான அந்த நாட்களில் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், உன்னுடைய ஜீவியத்தின் சிறந்த பகுதியை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று சொன்னார். அப்பொழுது நான் நினைத்தேன், என்னுடைய தகப்பனுடைய அன்பு, என்னுடைய நான்கு மூத்த சகோதரர்களுடைய அன்பை நான் எப்படி விட்டுவிட்டு ஊழியத்திற்கு பிரதிஷ்டை செய்வேன்? அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அதை பிரதிஷ்டை செய்யும்படியாக ஆண்டவருக்கென்று நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நேனு கூட ஆ சமயம்லோ சேவக்கு வச்சினட்டுவண்டி தினாலலோ ஏசு நாக்கு ஏதி அர்ப்பிச்சினா சரே அது అంతే కూడా అల్పంగానే నాకు కనబడి ఉన్నది. అయితే మా తండ్రి యొక్క ప్రేమ, నాకు నలుగురు అన్నల యొక్క ప్రేమ అనేది చాలా గొప్పదిగా కనబడి ఉన్నది. ప్రభువా, ఏలాగునే నేను సమర్పించగలనని చెప్పి దేవుని దగ్గర అడిగి, ప్రభువా నాకున్న శ్రేష్టమైనటువంటి ఆ ప్రేమను నీకే నేను సమర్పించుచున్నానని అప్పగించుకొని ఉన్నాను. మేరే సేవకాయకి ఆనేకే దినోకే సమయమే జో భీ కుచ్ పరమేశ్వర్ కో సమర్పణ కర్నా థా సబ్ కుచ్ మేరేకో బహుత్ హీ ఆసాన్ లగా పరంతు మే అప్నే మేరే పితా కా ప్రేమ్ మేరే చార్ భాయ్యో కా ప్రేమ్ మేరే లియే బహుత్ అధిక్ శ్రేష్ఠ థా. उसके लिए मैंने परमेश्वर से प्रार्थना किया, प्रभु ने मुझे अनुग्रह दिया ताकि मैं सर्वश्रेष्ठ प्रेम परमेश्वर को दे दूं. We have only one heart. நமக்கு ஒரே இருதயம் மாத்திரமே உண்டு. మనకు ఒకే ఒక హృదయం ఉన్నది. हमें केवल एक ही हृदय है. But the one heart is it has four chambers. அந்த ஒரு இருதயத்தில் நான்கு அறைகள் உண்டு. ஆ யொக்க ஒக்க ஹிருதயமுனக்கு நான்கு அறலு உன்னவி. உஸ் ஏக் ஹிருதயமே சார் கம்ரே ஹம். டூ ஆரிகிள்ஸ் அண்ட் டூ வென்ட்ரிகிள்ஸ். நவ் ஃபோர் சேம்பர்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஷுட் பி ஃபுல் ஆஃப் த லவ் ஆஃப் காட், த ஹோலினஸ் ஆஃப் காட். இந்த இருதயத்தின் நான்கு அறைகள், ஆங்கிலத்தில் ஆரிக்கிள்ஸ் வென்ட்ரிக்கிள்ஸ் என்று சொல்வார்கள், இதை தேவனுடைய அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் நாம் நிரப்ப வேண்டும். அக்கா நான்கு அறலு மனக்கு ஆங்கிலம்லோ ஆரிக்கிள்ஸ் அனி வென்ட்ரிக்கிள்ஸ் அனி செப்பி அந்தரு ஈ நான்கு கூட தேவன் யொக்க பிரேம சேத நிண்டினவிகா கனபடாலி. ஹமாரி ஹிருதயமே இஸ் பிரகார் கி ஜோ சார் பாக் ஹே வோ சாரோ பாக் பரமேஸ்வர் கே பிரேம் ஔர் உஸ்கே பவித்ரதா இசே பரா ஹுவா ஹோனா சாஹியே. சம் பீப்பிள் தே வில் ஹேவ் அன் ஐடல் இன் தேர் ஹார்ட். One of their chamber, heart's chamber, they will have one idol. சிலருடைய இருதயத்தை நாம் கவனித்து பார்க்கும்பொழுது அவருடைய இருதயத்தின் ஏதாவது ஒரு அறையில் ஏதாவது ஒரு விக்கிரகம் காணப்படும். I don't know anything about you, but now you must think, the four chambers of your heart, who is there? For a girl, somebody, some people giving for a girl, some people giving for a boy, that if the heart is like that means, God cannot give you the holiness. எனக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் இந்த நான்கு அறையிலும் யார் இருக்கிறார்கள்? சிலரோ சில கேர்ள்ஸ்க்கு பெண்களுக்கு கொடுப்பார்கள், சிலர் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேறு யாருக்காவது நாம் இடம் கொடுப்போம் என்றால் தேவனுடைய பரிசுத்தம் நம்ம இடம் பெறாது. Give your heart fully to Jesus. உங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக இயேசுவுக்கென்று அர்ப்பணித்து விடுங்க. கொந்தரி ஹிருதயமுல விக்கிரகம் கனபடவச்சு, கொந்தரி ஹிருதயமுல ஒரு அப்பாயி கனபடவச்சு, லேக ஒரு அம்மாயி கனபடவச்சு. அயிதே அலா காக்குண்டா பூர்ணமுகா மீ ஹிருதயமுல இயேசுனக்கு சமர்ப்பிஞ்சண்டி. ஆப்கே ஹிருதயக்கு ஏக் பாக் மே சாஹே ஏக் லட்கி யா லட்கா ஹோ சக்தா ஹே, லேகின் இஸ் ஷாம் கே சமய மே ஆப்கா பூரா ஹிருதய ஹர் ஏக் பாக் ஆ பரமேஸ்வர் கோ தே தே. திஸ் ஈவினிங் ஆல்சோ காட் இஸ் காலிங் யூ. இந்த மாதிரி வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஈ சாயந்திர வேளை கூட பிரபு நின்னு பிலிச்சுச்சுன்னாடு. ஈ ஷாம் கே சமய மே பரமேஸ்வர் ஆப்க புலா ரஹா ஹே. யூ மே திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இவற்றையெல்லாம் விட்டு வெளியே வர மிகவும் கடினமான காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். வீட்டன்னிட்டிலோ நுஞ்சி பைட்டக்கு வச்சுனா கடினமான காரியம் அனி மீர் தலஞ்சவச்சுனு. ஆப் சோச்தே ஹோங்கே கி இஸ் சாரி பாதோ சே பாஹர் நிகல்னா பஹுத் அதிக் கடின் ஹே. But God is here, moving here to help you. Whatever you need, the Lord will help you. ஆனால் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய முடியாக, துணை செய்ய முடியாக நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஐனா நீ அவசரத்தை ஏமைனா சரே நீக்கு சகாயமோ செய்யட்டக்கு மன பிரபு மன மத்தியிலோ சஞ்சரிச்சுன்னாடு. ஆப்கி அவசக்தாயே குச் பி கியோ நா ஹோ, ஆப்கி அவசக்தாக்கு பூர்த்தி கர்னே கேலே ஹமாரே ஈஷு மசீ ஷாம் கே சமய மே ஹமாரே பீச் மே மண்டலா ரஹா ஹே. One thing you know, dear children of God, all of a sudden
we cannot enter into the full holiness. தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், திடீர் என்று நாம் பரிசுத்தத்திற்குள் முழுவதுமாக இறங்கிவிட முடியாது. ஒரு காரியம் கிரகிச்சண்டி, அகஸ்மாத்துகா தேவுன் యొక్క పూర్ణమైన పరిశుద్ధతలోనికి మనం ప్రవేశించలేము. एक बात आप समझ लीजिए, हम अचानक से एक ही दिन में पवित्रता के अंदर प्रवेश नहीं कर सकते हैं. Anybody also very spiritual or however clever they are, but in God's university, in God's college, there is no double promotion. நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தவான்களாக இருந்தாலும், தேவனுடைய பல்கலைக்கழகத்தில், தேவனுடைய கல்லூரியில் டபுள் ப்ரமோஷன் என்ற காரியம் இல்லை. நீர் எந்த ஞானவந்துலைனப்படிக்கே சரி, எந்த வித்யாவந்துலுகா கனபடிச்சினா சரி, தேவனி விஸ்வவித்யாலயములో, தேவனி கலாசாலలో டபுள் ப்ரமோஷன் అని చెప్పేది లేనే లేదు. ఆప్ కితనే వి బుద్ధిమాన్ జ్ఞానవాన్ హో సక్తే హై, పరంతు పరమేశ్వర్ కే ఉస్ విశ్వవిద్యాలయ మే కోయి భీ డబుల్ ప్రమోషన్ నహీ హై. We have to go step by step. Nam padipadiyaga than sella vendum, mettu mettu gaane manam ekkavalenu, hame kadam ba kadam jana hai. Luke gospel according to Saint Luke chapter 7 verse 38-39, you can read. Lucas visesham 7th adhigaram 38-39 vasanangale vaasippom. Lucas suvartha 7th adhyayam 38-39 vakyamulu chadavochunu. Lucas rachisu samacha 7th adhyayaka 38-39 vachan. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்க தரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். Behind him weeping and began to wash his feet with tears and did wipe them with the hairs of her head and kissed his feet and anointed them with the ointment. Now when the Pharisee which had bidden him saw it, he spake within himself saying, this man, if he were a prophet, would have known who and what manner of woman this is that toucheth him, for she is a sinner. She was a sinner. She transgressed the law of the Lord, and the whole place, all they knew that she was a sinner. அவள் ஒரு பாவியாக இருக்கிறாள் என்று அந்த இடத்துல இருந்த எல்லோருக்கும் தெரியும். அவள் தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறவளாக காணப்பட்டாள். ஆம் யொக்க பாபிகான் அந்தர்க்கு தெரியணும், தேவன் யொக்க ஆக்ஞைகளிலும் அதிக்கிரமிச்சினதிகா கனபடிச்சுன்னதி. வோ இக் பாப்னி ஸ்திரீ தி, ஆர் உஸ்னே பரமேஸ்வர் கே வெவஸ்தா கா உல்லங்கன் கியா தா, வாங்க கே சப் லோக் ஜான்தே தே கி வோ இக் பாபி ஸ்திரீ ஹை. ஷி கேம் டு நோ தட் ஷி ஹஸ் கம் டு சைமன்ஸ், ஜீசஸ் ஹஸ் கம் டு சைமன்ஸ் ஹவுஸ் டு have a feast with them, and she came to know, and she also came there. இயேசு சீமோனுடைய வீட்டிற்கு விருந்துக்காக வந்திருக்கிறாள் என்று அவள் அறிய வந்து அவளும் கூட அந்த இடத்திற்கு கடந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். இயேசு சீமோன் இட்டிக்கு போஜனம்னக்கு வச்சியுனாளனி தெரிஞ்சுக்கொனி ஆமே கூட அக்கடிக்கு வச்சினதி. இயேசு மசீ சீமோன் கே கர்மே போஜன் கர்னே ஆயா ஹை தேக் ஜான்கர் ஓ ஸ்திரீ பி வாம் பவுஞ்ச் கை. She came and stood at the feet of Jesus. அவள் அங்கு வந்து இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆமே வச்சி இயேசு யொக்க பாதமுல யொத்த நிலோபடுட்டனு சொடகலமு. வாம் பரம் தேக்தே ஹை கி வோ இயேசு கே பாவ் கே பாஸ் கடி ஹோ கே. All that she wanted, she was longing to get a deliverance from sin. அவள் அங்கே இயேசுவின் பாதத்தின் அருகே நின்று கொண்டிருந்தால் அவளுக்கு தேவைப்பட்ட இக்காரியங்கள் எல்லாம் எப்படியாவது தன்னுடைய பாவத்திலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருந்தது. ஆமே இயேசு தான் கோரு சின்ன காரியம் எல்லாகை நாமே பாப்பமுல நுண்டி பூர்ணமாக விடுதலை பொந்தாலி அனி. உஸ்கே ஜீவன் மே கேவல் எக்கி ஆக்ரதா கி கேசிபி மே அப்னே பாப்போ சே சுட்காரா பானா ஹை. ஷி வாஸ் கிரைங் ஆல் டே, ஷி கமிட்டட் சின், பட் ஷி யூ நோ ஹர் கான்ஷியன்ஸ் வாஸ் கிரைங் ஆல் தி டைம், Nobody is delivering me. அவள் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் நான் முழுவதும் என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று மனசாட்சி அழுது கொண்டே காணப்பட்டது. ஆமே பாபம் செய்கிறது நிஜமே, அயிதே நான் விடுவிச்சுவார் எவருனாரு அனு செப்பி தினமெல்லாம் கூட ஆமே அங்கலார்ச்சுச்சு கனபடியுன்னதி. உஸ்னே பாப் கியா வோ சச் லேக்கின் முஜே சுடானே வாலா கோயி நஹீ ஹை போல்கர் உஸ்கா விவேக் ஹர் தின் ஹர் சமய் ரோதா ரஹதா தா. She was longing for the deliverance from Jesus and to do a better life in her future.
இயேசுவினிடத்திலிருந்து எப்படியாவது ஒரு விடுதலை வாங்க வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தில் நான் ஒரு நல்ல ஜீவியம் சிறந்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று அவள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தாள். இல்லாகுன ஆமை இயேசு நுச்சு ஒரு விடுதலை பொந்துக்கோவாலி இக ராபோயே தினாலலோ ஒக శ్రేష్టమైన జీవితము చేయాలి అని చెప్పి తృష్ణగొని ఉన్నది. ఆర్ యేషుసే ఉస్నే చుట్కారా పానే కే లియే ఆగ్రహ కియా ఆర్ భవిష్యకే దినో మే ఏక్ ఉత్తమ్ ఔర్ ఏక్ అచ్చా జీవన్ బితానే కే లియే ఉస్నే ఆగ్రహ రఖా. హర్ హార్ట్ వాస్ బ్రోకెన్ డియర్ చిల్డ్రన్ ఆఫ్ గాడ్. అరుమియాన దేవుండే పిల్లగలే అవళ్ళే హృదయం ఉడైందదాగ కానపట్టదు. ప్రియ దేవుని బిడ్డలారా ఆమే హృదయము బద్దలైపోయినది. ప్రియ పరమేశ్వరుకే బచ్చా ఉస్కా హృదయ టూట్ గయా. షీ షెడ్ టియర్స్ and all the tears fell at the feet of Jesus. Aval kanneer vittal avalde kanneer ellam yesuvindiya paadathil vilundathu. Aame kanneela vidichenu aame kanneel anthe kuda yesu yokka paadamulu yodane padenu. Usne aansu bahaya uski sare aansu yesu ke paon pe gire. One drop fell at his feet. Jesus immediately knew. ஒரு துள்ளி அதில் ஒரு துள்ளி கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தபோது இயேசு உடனடியாக அதை அறிந்து கொண்டார். ஒக்க பொட்டு கண்ணீர் அனைதி இயேசு யொக்க பாதமுல மீத படின வெண்டனே இயேசு கிரகிஞ்சேனு ஏம் காரியம் அனி. ஜேசே உஸ்கி ஏக் ஆன்சோங்க ஏக் பூந்து இயேசு கே பாவும் பர் கீரா இயேசுனே உஸ்கோ ஜான் லியா. Merciful Jesus, he was keeping quiet, but still she was crying and crying and all his feet got wet. ஏன் இரக்கமுள்ள இயேசு அமைதலாகவே இருந்து கொண்டிருந்தார். அவளும் அழுது அழுது அவளுடைய பாதங்கள் எல்லாம் அவருடைய கண்ணீரினால் துடைத்தாள். கனிக்கிரமுகள் இயேசு எருகியுள்ளாடு ஐனா கூட ஈமை ஏற்றுச்சு ஏற்றுச்சு கண்ணீர்ல சேத ஆயின பாதமுலன்னி கூட தடிசிப்போயினவி. தயாலு இயேசு சாந்த் ரஹா உஸ்னே ஆன்சு பஹா பஹாக இயேசு கே பாவும் கோ பிகோ தியா. அவளுடைய பாதங்களை அவளுடைய கண்ணீரினால் நனைத்தாள். And Jesus knew very well. Jesus knew very well. Yesu adai nanjaga arindu konda. Yesu ni bagga erigeno. Yesu usko achhi riti se janta tha. Do you think that Jesus, I'm crying and praying, but Jesus is not answering my prayers? Naan alidu kondu jebikiren, aanal Yesu enudaiya jebathirku badhil kodukaville endru nee ninaithe kondirukraya? Meer anukonuchunara nenu kanneelu viduchi prarthana cheyichunanu Yesu naaku jawabichuta lede ani cheppi. Aap kya sochte ho ki main aansuon ke saath prarthna kar raha hu, Yesu mein se mere prarthnaon ka jawab nahi de raha hai? Have you ever said Jesus is not seeing my tears, he is somewhere, he is far away, he is not looking at me and he wants me to suffer like this? Yesu dooratil irukkar, ennai kaanavillai, naan ipdi kashtapadrathu pattukondirukkirene, avar adai kaanavillai, avar ennudaiya kanneerukku badhal tharavillai endru nee ninaithu kondirukkiraya? Ilaagu nen kanneelu vidichunnaanu, yesaithe nannu choochutaledu, aina nannu choochi e maatram kuda aina kanikalapadutaledu ani cheppi nu talanchukonuchunna. मैं आंसु बहा रहा हूँ, यीशु देख नहीं रहा है, यीशु मेरी प्रार्थना को सुन नहीं रहा है, वो मुझे नहीं जानता है, वो मेरी सहायता नहीं कर रहा है करके आप सोच रहे हो क्या? If you are sincerely crying at the feet of Jesus, he will surely answer you and very soon you will be answered. உண்மையாகவே நீ இயேசுவின் பாதத்தில் அழுவாய் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு பதில் கொடுப்பார். నీవు నిశ్చయముగా యేసు పాదముల యొద్ద ఏడ్చుచున్నట్లయితే ఆయన నీకు జవాబు అనుగ్రహించును, నిశ్చయముగా ఆయన నీకుతో కూడా మాట్లాడును. యది ఆప్ యేసు కే పావు మే కే పాస్ ఆన్సు బహాయోగే తో నిశ్చయ పరమేశ్వర్ ఆప్కి ఆన్సుఓ కో దేఖేగా, ఆప్కి ప్రార్థనాఓ కా జవాబు దేగా. When she wanted to wipe the feet of Jesus, yesuvinte padathe aval thudaike prayasapattu bodhu, yesu padamulanu thuduvali ani prayasapadinappudu, jab usne yesu ke paavon ko pahunchne ke liye prayas kiya, she thought my garment is defiled. என்னுடைய வஸ்திரம் தீட்டுப்பட்டதாக இருக்கிறது என்று அவள் நினைத்தாள். நான் வஸ்திரமு அபவித்திரம் ஐபோயினதேனி தலஞ்சினதி. usne socha mere vastra to ashuddh hai. Jewish women, they have lot of hair. யூத ஸ்திரீகள் அதிக தலைமுடி உள்ளவர்கள். யூதா ஸ்திரீலு பொடுவைன வென்ட்ரக்கல் கலவாரையுன்னாரு. யஹூதி ஸ்திரீயும் கோ லம்பி பால் ரேதே ஹம். She was thinking, this is the glory of God. Let me wipe the feet of Jesus with all my hair.
இது தேவனுடைய மகிமை ஆயிடுச்சு ஆயிருக்கிறதே. அதனால் நான் என்னுடைய தலைமயிரினால் இயேசுவுடைய பாதங்களை துடைக்கட்டும் என்று அவள் நினைத்தாள். ஆ வெண்டுக்கலு தேவன் யொக்க மகிமையுன்னவி காவுன ஈ மகிம சேத இயேசு யொக்க பாதములను நான் துடிச்சேதுனு అని చెప్పి ఆమె తలంచినది. సిర్కే బాల్తో యేసు కి మహిమ హై ఐసా సోచ్ కర్ ఉస్నే అప్నే సిర్ కే బాలో సే యేసు కో పోంచనే కే లియే కోషిష్ కియా. ఆల్ దీస్ థింగ్స్ ద ఫారిసీ సైమన్ హి వాస్ లుకింగ్ ఇంటూ. அந்த பரிசேயன் அந்த சீமோன் இதெல்லாம் கண்டு கொண்டிருந்தான். பரிசேயடைன சீமோனு வீட்டன்னிட்டினு கூட சூச்சுச்சுனாடு. ஓ பரிசே சீமோன் ये सब देख रहा था. His heart was finding fault with Jesus. அவனுடைய இருதயம் இயேசுவை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தது. ஆயன ஹிருதயம் అయితే యేసు మీద తప్పు మోపుచున్నది. उसका हृदय यीशु को दोष लगा रहा था. Now this woman, she broke the alabaster box because it was kept for her wedding day. She brought the precious ointment, brought it to the feet of Jesus, broke it and washed it with the ointment. ஒரு விவாகத்துக்காக வைத்திருந்ததான அந்த பரிமள தைல தைலத்தை இந்த ஸ்திரீயானவள் உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினதாக நாம் வாசிக்கிறோம். விவாகமுனக்கை உஞ்சினటువంటి அத்தரி புட்டேனு తీసుకొని వచ్చి అది యేసు యొక్క పాదముల మీద పగలగొట్టి ఉన్నది. हम देखते हैं कि एक इत्र की कुप्पी को जो उसने विवाह के दिन के लिए रखा था उसने लाकर यहां पर यीशु के पांव के पास तोड़कर यीशु के पांव पर मल दिया. Now you must think step by step she is coming to Jesus. இப்பொழுது நீங்கள் இதை நினைத்து பாருங்கள். படிப்படியாக இயேசுவினிடத்தில் அவள் நெருங்கிக் கொண்டே இருந்தாள். இப்பொழு தலஞ்சண்டி மெட்டு மெட்டுகா இயேசு யொத்தக்கும் அவை சமீபிஞ்சுச்சு வச்சுச்சுன்னது. அபி தேக்கியே கதம்ப கதம் இயேசுக்கே நிக்கட் ஆ ரஹி ஹே. The fragrance filled the whole place. அதனுடைய அந்த வாசனம் அந்த தைலத்தினுடைய வாசனை அந்த முழு இடத்தையும் நிரப்பிற்று. அத்தரு வாசனை வார் கூச்சன இல்லந்தை கூட நின்றேனோ. உஸ் இத்தர் கா சுகந்த பூரே கமரே மே பர் கயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமோ. பரமேஸ்வர் கி ஸ்துதி ஹோ. And after that she was kissing the feet of Jesus. அதற்கு பிற்பாடு அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். She came to the closest fellowship of Jesus. இப்பொழுது இயேசுவோடு மிக நெருங்கின தொடர்புள்ளவளாய் காணப்பட்டாள். questioning Jesus. இப்பொழுது சீமோன் இயேசுவை கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இப்பொழுது சீமோன் இயேசு யத பிரச்சனை வைட்ட ஆரம்பிச்சேன். அபி இயேசு அபி சீமோன் இயேசு से प्रश्न पूछने लगा. There are two kinds of holiness there we see. இங்கு நாம் இரண்டு விதமான பரிசுத்தத்தை காண்கிறோம். இக்கட ரெண்டு விதமான பரிசுத்தத்தலன் சூச்சுனாமு. யாபரம் दो प्रकार की पवित्रता को देखते हैं. One Simon's the Pharisees holiness. ஒன்று அந்த பரிசேயனாகிய சீமோனுடைய பரிசுத்தம். ஒகட்டி பரிசேயடைன சீமோன் யொக்க பரிசுத்தத்தா. ஓ பரிசே சீமோன் கி பவித்ரதாய். Another thing, the holiness of our Jesus. மற்றொன்று நம்முடைய இயேசுவின் பரிசுத்தம். இரண்டாவது மன இயேசு யொக்க பரிசுத்தத்தா. दूसरा இயேசு மசீ கி பவித்ரதாய். Pharisees holiness finding fault with Jesus. பரிசேயனுடைய பரிசுத்தம் என்னவென்றால் இயேசுவை பார்த்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான். குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தான். ஆ பரிசேயன் యొక్క பரிசுத்தத்தை ఏంటంటే యేసులోనే తప్పు కనుగొనుచు ఉన్నాడు. ఫరిసీకి పవిత్రత ఏ తీకి ఓ యేసు పర్ దోష్ లగా రహా థా. బట్ ద జీసస్ హోలీనెస్ ఫర్గివింగ్ ద సిన్నర్స్. ஆனால் இயேசுவின் பரிசுத்தத்தை கவனித்து பாருங்கள். பாவிகளை மன்னிக்கிறதான பரிசுத்தம். అయితే యేసు యొక్క పరిశుద్ధత పాపులను క్షమించుటయు ఉన్నది. లేకిన్ యేసు మసీకి పవిత్రతాయి పాపం కో క్షమా కర్నే కి పవిత్రతాయి. ప్రైజ్ ది లార్డ్. హియర్ జీసస్ ఓపెన్డ్ హిస్ మౌత్. ఇంగు యేసు అవర్డియ వాయే తిరందార్. దేనికి స్తోత్రం. ఇక్కడ యేసు తన నోరు తెరిచెను. యహా పర్ యేసు మసీ నే అప్నే ముఖ కో ఖోలా. ఆల్ దిస్ టైం he was keeping quiet. இந்த நேரமெல்லாம் அவர் அமைதியாகவே இருந்து கொண்டிருந்தார். இந்த வரைக்கும் கூட చాలా மௌனமாகவே ఉండెను. அபிதகோ శాంత్ తా. He knew this woman, she is longing to have to do a good life. இந்த ஸ்திரீ ஒரு நல்ல ஜீவிதை செய்ய வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறதே அவர் அறிந்தார். ఈ స్త్రీ ఒక మంచి జీవితము చేయటకై తపించుచున్నదని యేసు ఎరిగెను. ఈ స్త్రీ ఏక భలా ఏక అచ్చా జీవన్ బితానా చాహతీ హే కర్కే యేసు మసీహ్ నే జాన్ లియా. దిస్ ఉమన్ షీ వాంటెడ్ టు డు ఎ హోలీ లైఫ్ వితౌట్ సిన్.
இந்த ஸ்திரீயானவர் பாவமில்லாத ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதை அவர் கண்டார். ஈ ஸ்திரீ பாபம் லேக்குண்டா பரிசுத்த ஜீவிதம் செய்யாலని வாஞ்சிஞ்சுட்டను యేసు చూచెను. ఈ స్త్రీ పాప్ కి బినాయ్ పవిత్ర జీవన్ బితానా చాహతియే కర్కే యేసు మసీనే జాన్ లియా. When the heart is broken, Jesus knows that. அவளுடைய இருதயம் உடைந்தது இயேசு அறிந்திருந்தார். ஆமே ஹிருதயம் அனிதி பதலை போட இயேசு எரிகேனோ உஸ்கா ஹிருதய டூட்டா பிசா தா கர்கே இயேசு நே ஜான் லியா. And now Jesus he truly opened his mouth for the sake of this woman. இப்பொழுது இந்த ஸ்திரீயின் நிமித்தமாக இயேசு தம்முடைய வாயை திறந்ததாக நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஆ ஸ்திரீ நிமித்தமோ இயேசு தன நோறு தெரிச்சினట్లుగా చూడగలము. அபி இஸ் ஸ்திரீக்கு நிமித் இயேசு மசீனே அப்ன மூ கோலா. Our time is going that we are going to finish. So the Jesus said, you know, Simon, most of her sins, she has done lot of sins, everything is forgiven today. அப்பொழுது இயேசு சீமோனை பார்த்து அவள் அநேக பாவம் செய்தாள் ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி இயேசு இவன் விஸ்தார பாபములు చేసెను అవన్నీ క్షమించబడినవని చెప్పెను. तब यीशु ने सीमोन से कहा कि इसने बहुत अधिक पाप किए लेकिन वो सब मैंने क्षमा किया है. She loved me so much. இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆமே நன்னு விஸ்தாரமுகா பிரேமிஞ்சேனு. கியோங்கி இஸ்னே முஜே பஹுத் பிரேம் கியா ஹே. டுடே ஐ ஹேவ் டெலிவர்ட் ஹர். இன்றைக்கு நான் அவளை விடுவித்திருக்கிறேன். ஏ தினமந்து ஆமேன விடுதலை சேசிதினி. ஆஜ் மேனே உஸ்கோ சுட்காரா தியா ஹே. சின் கேனாட் பைண்ட் ஹர் எனிமோர். பாவம் இனிமேல் அவளை கட்டி வைக்க முடியாது. பாபம் இக மீதட ஆமேன பந்திம்பலேது. பாப் உஸ்கோ பி ஆகே மே பாந்த் க நஹி ரக் சக்தா ஹே. From now onwards, she is going to do a very good life, holy life. இனிமேல் கொண்டு அவள் ஒரு நல்ல பரிசுத்த ஜீவிதை செய்ய போகிறாள். இக மீதட ஆமே ஒரு மஞ்சி பரிசுத்த ஜீவிதமு செய்ய போகுச்சுன்னதி. ஐந்தமே வோ இக் பவித்ர ஜீவன் பிதானே வாலி ஹே. And Jesus said, all your sins are forgiven. Go in peace. இயேசு அவளை பார்த்து உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். இயேசு நீ பாவமுல க்ஷமிக்கப்படினவி சமாதானம் கலதானவை வெல்லும்னு சொன்னேனு. ஆ இயேசு நீ கஹா கி தேரே பாப் ஷமா ஹுயி து சாந்தி கி சஜ்ஜா. ஷி லாஸ்ட் ஆல் ஹர் பீஸ் இன் ஹர் லைஃப். Now today she received peace and salvation and all the fellowship to be closer with Jesus. தன்னுடைய ஜீவிதில் சமாதானத்தை முற்றிலும் இழந்து போனால் ஆனால் இன்றைக்கு அவளுக்கு சமாதானம் ஜீவன் இயேசுவோடான உள்ளதான நெருங்கிய தொடர்பு உண்டாயிற்று. சமாதானம் போகட்டுக்கொன்னதி ஐதே சமாதானமோ ஜீவமோ இயேசுதோ சந்நிஹிதமைன சகவாசம் ஆமே கலிகேனோ. உஸ்கி ஜீவன் மே சாந்தி கோ உஸ்னே கோ தியா தா லேகின் உஸ் தின் உஸ்னே शांति को प्राप्त किया उद्धार को प्राप्त किया यीशु मसीह के साथ एक निकट संबंध को उसने रख लिया. Are you able to think that you are a failure? நீங்கள் ஒரு தோல்வி உங்களுடைய ஜீவியம் ஒரு தோல்வி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீ ஜீவிதமு அபஜயமு அனி தலஞ்சுச்சுனவா? ஆப் சோச் ரஹே ஹோ கி ஆப்கா ஜீவன் பராஜய ஹே. யூ ஆர் திங்கிங் யூ ஆர் சோ டிஃபீட்டட் பர்சன் யூ கேனாட் கம் அப் இன் யுவர் லைஃப். நான் ஒரு தோல்வி நிறைந்த ஒரு நபர் என்னால் என்னுடைய ஜீவிதத்தில் மேலே எழும்பி வர முடியாது என்று நினைக்கிறீர்களா? நீன கப்பஜெயம் பொந்தின வியக்தி நீ நான் ஜீவிதமுல நான் பைக்கே ராலேனோ அனி தலஞ்சுச்சுனவா? மே பராஜய வியக்தி ஹூ மேரே ஜீவன் மே மே உஸ் பராஜய சே பாஹர் நஹி நிகல் சக்தா கர்கே ஆப் சோச் ரஹே ஹோ க்யா? ஹியர் தி லார்ட் இஸ் ஹியர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். மன பிரபு மன மத்தியில உன்னாரு. அவர் பரமேஸ்வர் மாரி மத்தியமே ஹே. ஹி இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. அவர் உன்னை விடுதலை ஆக்க போகிறார். ஆய் நின விடுதலை செய்யினோ. வோ ஆப்கு சுடாயேகா. ஹி இஸ் கோயிங் டு கிவ் யூ a victorious life. அவர் உனக்கு ஒரு ஜெய ஜீவியத்தை கொடுக்க போகிறார். ஆய் நினைக்க ஜெய ஜீவியத்தை இச்சினோ. for you victorious life will be very easy for you. அதற்கு பிற்பாடு உனக்கு ஜெய ஜீவியம் ஒரு எளிதான காரியமாக இருக்கும். ஜெய ஜீவிதமு சாலா சுலபமுகா நீ கனபடுனு. आपको वो जय जीवन देने वाला है वो जय जीवन आपके लिए बहुत ही आसान होगा. Today he is blessing you. இன்றைக்கு நம்முடைய தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பிரபு நீ ஆசீர்வதிச்சுனாடு. आज प्रभु यीशु हमें आशीष कर रहा है. He is moving here. அவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி மத்தியில் சஞ்சரிச்சுனாடு. वो हमारे मध्य में चल फिर रहा है. He is walking here. அவர் இங்கு நடந்து கொண்டிருக்கிறார். நடந்து சென்றாடு. वो इधर चल फिर रहा है. He
He will not leave you without any blessing. Enda aashirvaadathaiyum unakku kodukkamal avar poga maatar. Ye aashirvaadam nee kivakonda aayana velli podu. Koi bhi aashish aapko diye bina wo nahi jayega. Take holiness with you and go. God bless you. உங்களோடு கூட பரிசுத்தத்தை எடுத்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கூட பரிசுத்தத்தை తీసుకొని వెళ్ళండి. பிரபு మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. आप अपने साथ पवित्रता को लेकर जाइए. परमेश्वर आपको आशीष करे. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டு There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power. Wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Amen. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையில் நாங்கள் மென்மேலும் வளரும்படியாக ஆண்டவரே, அதன் மேல் எங்களுக்கு ஒரு தீராத வாஞ்சையும் தாகத்தையும் தந்து ஆண்டவரே, எங்களுக்குள் எந்த ஒரு மாயமாலம் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பெற்று கபடி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையின் சிறந்ததை நாங்கள் உமக்கு கொடுக்க, எங்களுடைய உண்மையான நிலவரத்தை உணர்ந்து கொண்டு அந்த பரிசேயனுடைய பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்தம் எங்கிருக்கிறதோ அங்கே நீர் ஆளுகை செய்கிறீர். உம்முடைய வல்லமை